السلام عليكم ورحمة الله وبركاته. உங்கள் அனைவர் மீதும் எல்லாமுள்ள ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்கள் தாம் சார்ந்திருக்கிற சமயத்தை பற்றி மாத்திரமில்லாமல் தம்மை சுற்றி இருக்கின்ற ஏனைய சமயங்களைப் பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இத்தகைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் மனிதனுடைய ஆற்றலை, மனிதனுடைய திறமையை, அவனுடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து அவனே ஆச்சரியப்படக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள், முன்னோர்கள் கற்பனை செய்து பார்த்திராத ஏராளமான அறிவியல் முன்னேற்றங்களை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே கட்டை வண்டியில் பிரயாணம் செய்வதுதான் ஒரு பெரிய சாதனையாக கருதப்பட்டதை நாம் எல்லாம் அறிவோம். இன்றைக்கு கண்மூடி கண் திறக்கக்கூடிய நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மைல்களை மனிதன் கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு வாகனங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். ஒருவன் பேசக்கூடிய இந்த பேச்சு இந்த வினாடியிலேயே முடிந்தால் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும் என்ற அளவுக்கு ஒரு அறிவியல் புரட்சியை இன்றைக்கு மனிதன் உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறான். இப்படி மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி நாம் பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் அது நமக்கே பட்டியல் போட முடியுமா என்ற அளவுக்கு ஏராளமான கண்டுபிடிப்புகளை மனிதன் ஒரு பக்கத்திலே கண்டுபிடிக்கிறான். இவனை மிஞ்ச எந்த சக்தியும் இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு மனிதன் வளர்ந்திருந்தாலும் இன்னொரு புறத்தை தான் நான் இப்போது உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இன்னொரு பகுதியை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களிடத்திலே காணப்பட்ட நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, நல்ல பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அறிவிலே குறைந்தவர்களாக நம்மால் மதிக்கப்படக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு நேர்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். நாணயமாக வாழ்ந்தார்கள், ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள், அழகான பண்பாடுகளோடு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இந்த நாகரிக உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய நிலைமை என்ன? நாங்கள் அறிவுடைய உச்சத்தை அடைந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்து மக்கள் இன்னொரு புறத்திலே ஆன்மீக ஒழுக்க பாதையிலே சீரழிவிலே தான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு காட்சியை பார்க்கிறோம். இதனால் உலக மக்களிடத்திலே ஒரு ஆன்மீக தோட்டம், நல்லவனாக வாழ வேண்டும், நேர்மையாளனாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலிருந்து அநியாயங்களும் அக்கிரமங்களும் இல்லாது ஒழிய வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் ஒரு ஆன்மீக தேட்டத்தின்பால் ஒரு நல்ல கிடைக்காதா, இந்த உலகத்தை எல்லாம் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மார்க்கம் நமக்கு தென்படாதா என்று அலைமோதி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு பக்கத்திலே இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் மனிதனை நல்வழியிலிருந்து திசை திருப்பி தவறான பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இந்த காலகட்டத்திலும் கூட நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு பாதை கிடைக்காதா, இந்த அக்கிரமத்திற்கு ஒரு முடிவு கிடைக்காதா, இந்த உலகம் சீராகாதா, இந்த உலகத்திலே பண்பாடுகள் நிலைக்காதா என்று ஏங்கக்கூடிய ஒரு நிலைமையும் பார்க்கிறோம். அந்த ஏக்கத்தினுடைய பிரதிபலிப்பாகத்தான் ஆங்காங்கே ஆன்மீக தலைவர்கள் என்று தோன்றக்கூடியவர்களுக்கு பின்னாலெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மிக முதலீடு இல்லாத தொழில் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஆன்மீகம் அவ்வளவு ஒரு தேவையான ஒன்றாக மனிதனால் கருதப்படுகிறது. யாராவது ஒருத்தர் நான் ஒரு பெரிய ஆன்மீக குருவாயிட்டேன், நான் ஒரு சாமியாராகிவிட்டேன் என்று சொன்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு 1000 பேர் வர்றான். எதற்காக வர்றான்? அவன் ஒரு தேட்டம் இருக்கு.
கிடைக்குது, ஏதாச்சும் ஒரு நல்லது கிடைக்காதா, ஒரு நேர்வழி கிடைச்சிடாதா, இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு பொற்காலம் இவர் மூலம் அமைஞ்சிடாதா என்று மனசு ஆசைப்படுறதுனாலதான் இன்றைக்கு ஏராளமான ஆன்மீக குருமார்கள் நிறைய தோன்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே போலிங்கிறது தனியான விஷயம். ஆனா அப்படி போலியானவர்கள் தோன்றினால் கூட அவர்களுக்கு பின்னாடி மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதுகிற காட்சியை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் இப்ப ஏராளமான ஆன்மீக வழிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது இல்லையா. இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை என்ன, இதனுடைய கோட்பாடு என்ன, இந்த மார்க்கத்தினால இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற சீரழிவை தடுத்து நிறுத்த முடியுமா, இதை ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இத தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய கேள்விகள் மூலமாகத்தான் அதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுக்கிறது வழக்கம். இந்த சின்ன அறிமுகத்துக்கு பிறகு நீங்க எந்த கேள்வி வேண்டாலும் கேட்கலாம். இஸ்லாம் என்ன என்பதை இது வழக்கமாக சொல்லக்கூடிய செய்தி தான், இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகத்தை நாம் தந்துட்டு விஷயத்துக்கு நம்ம வருவோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டே ரெண்டு கொள்கைகளை தான் உலகத்துக்கு சொல்லுது. என்ன ரெண்டு கொள்கை? இந்த மொத்த உலகத்திற்கும் ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். இஸ்லாத்தினுடைய கொள்கைங்க, இந்த மொத்த உலகத்திற்கும் கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரே ஒருத்தர் தான். ரெண்டு கடவுள் இல்ல, மூணு கடவுள் இல்ல, 3000 கடவுள் இல்ல, ஒரே ஒரு கடவுள் தான். அவன் எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த மாநிலத்தில் வாழ்ந்தாலும் சரி, எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, எல்லா மாந்தர்களையும் படைத்து பரிபாலித்து கண்காணித்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவன் ஒரே ஒருத்தன் தான். அவனுக்கு பேர் கடவுள்னு சொல்றோம். இது இஸ்லாத்தினுடைய முதலாவது கொள்கைங்க. இஸ்லாம் இஸ்லாம் சொன்னா ஒரே ஒரு கடவுள் என்று நம்பணும். இந்த ஒரே ஒரு கடவுள்னு நம்பக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் மாத்திரம் இந்த ஒரு கடவுளை சொல்லலங்க. ஒரு கடவுள் சொல்லக்கூடியவர்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்லாத மக்களும் இருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கடவுள் கொள்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, கடவுளுக்குரிய முழு இலக்கணத்தையும் சொல்லி இந்த மாதிரி கடவுள் இருக்கணும்னு இஸ்லாம் வரையறுத்து தருது. இந்த வகையில தான் இஸ்லாம் வந்து வேணைய மார்க்கங்கள்ல இருந்து தனிச்சு நிக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒருவரை கடவுள்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த கடவுள் இப்படி எல்லாம் இருக்கணும். எப்படி எல்லாம் இருக்கணும்? கடவுள்ங்கிறவருக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. கடவுள் கடவுள் நம்ம ஒருத்தர் ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அவருக்கு வந்து நம்ம உண்டியல் போட்டுதான் அவருடைய தேவை நிறைவேறுதுன்னு சொன்னா அவர் கடவுள் இல்லை, அவர் பிச்சைக்காரர். கடவுள் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவராக இருக்கணும், தேவைப்படக்கூடியவராக கடவுள் இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது, ஒரு கடவுளை நீங்க நம்புங்க, அந்த கடவுள் ஒரு தேவையும் இல்லாதவர் என்று நம்புங்க. ஏன்னா நம்ம கண் கூட பார்க்கிறோம், கடவுளுக்கு தேவைன்னு நினைத்துக் கொண்டு காணிக்க நம்ம செலுத்தினாலும் கண்டிப்பா அதை கடவுள் எடுக்க போறதில்லை. கடவுளை சொல்லி அந்த கடவுளுக்கு நெருக்கமானவர் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக குருக்கள் தான் எடுத்துட்டு போயிடுறாங்க. முஸ்லீம்ல மௌலவி எடுத்துட்டு போவாரு, கிறிஸ்துவரா இருந்தா பாதிரியார் எடுத்துட்டு போயிருவாரு, இந்துக்களா இருந்தா சாமியார் எடுத்துட்டு போயிருவாரு. கண்டிப்பா கடவுள் எடுக்கல. நீ கடவுளுக்குன்னு சொல்லுவீங்க, கொண்டு கொடுத்தா கூட அது கடவுளுக்கு போய் சேரலன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது, கடவுள்னா ஏன் தேவை உள்ளவன் நீ கடவுளாக்குறீங்க, உங்க தேவைகளை நிறைவேற்றுறவனால கடவுளா இருக்க முடியும். இப்படி ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி கடவுள்னு நம்ம ஒருத்தர் ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லா வகையிலையும் நம்மளை விட ஒரு மேம்பட்டவரா இருக்கணும், அப்பதான் கடவுள். எனக்கு ஈக்குவலா இருந்தாங்க வைங்க, அது நான் இருந்துட்டு அதுக்கு எனக்கு எது கடவுள்? கடவுள்னு நான் ஒருவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நான் ஒப்புக்கொண்ட பிறகு, அந்த கடவுளுடைய பண்புகள் தகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டா என்னைய விட மேலே இருக்கணுமே தவிர எனக்கு நிகராக அந்த கடவுள் இருக்கக்கூடாது, எனக்கு கீழே இருக்கக்கூடாது. என்னை விட மட்டமா இருக்காருன்னு கடவுள், அவர் எதுக்கு எனக்கு தேவைன்னு நான் அவரை கடவுளா இருந்துட்டு போயிடலாம். அப்ப எனக்கு ஈக்குவலா அவர் இருக்காருன்னு வைங்க, அப்படி ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லை. கடவுள் எப்படி இருக்கணும்னு கேட்டா எல்லா வகையிலையும் என்னை விட மேம்பட்டவராக இருக்கணும், எல்லா வகையிலும் என்னை விட சிறந்தவராக இருக்கணும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் என்பவர் எல்லா விதமான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், இருக்கிறார். அப்படித்தான் முஸ்லீம் கடவுளை பத்தி நினைக்கணும். இப்ப நம்ம இங்க கொஞ்ச நேரத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு 6 மணி நேரம் அப்படி உட்கார்ந்துருவோம், அதிகபட்சமா போனா ஒரு 8 மணி நேரம் உட்கார வச்சா ரெண்டு பேரா 4 பேரா எந்திரிச்சு போவீங்க.
இயற்கை தேவைகள். ஒவ்வொரு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒருத்தர் உட்கார வச்சீங்கன்னா ஒரு நாலு தடவை வெளியே போயிட்டு வந்துருவீங்க மழை ஜலம் கழிக்கிறதுக்காக வேண்டி. இது நம்மிடத்துல உள்ள ஒரு பலவீனம். இப்ப கடவுள் அந்த மாதிரி கக்கூசுக்கு போறேன்னு போனாருங்க, அது கடவுளுக்குரிய தகுதியா? கடவுள்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து மழை ஜலம் போகணுங்கிற ஒரு தேவை வரக்கூடாது. திங்க அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். நம்ம அவருக்கு பசிக்க கூடாது, அவருக்கு தாகம் ஏற்படக்கூடாது, அவருக்கு மலஜல உபாதைகள் இருக்க கூடாது. திடீர்னு நம்ம கொஞ்சம் தலைவலிக்கும், நான் ரொம்ப அறுக்கிறேன், தலைவலியா இருக்குமீங்க. அப்ப கடவுளும் போய் தலைவலியா இருக்கும் படுத்துட்டாருங்க. எப்படி இந்த உலகத்தை கண்காணிக்கிறது? அப்ப கடவுளுக்கு நோய் வரக்கூடாது. தலைவலி, வயிற்றுவலி, காய்ச்ச இந்த மாதிரியான நோய் நொடிகள் கடவுளுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அவரால் இந்த உலகத்தை சீர்திருத்த முடியாது, கண்காணிக்க முடியாது, இந்த உலகத்தை ஒழுங்காக இயக்க முடியாது. உலகத்தை இயக்கிறவர் தானே கடவுள். காற்றை இயக்கணும், மலையை இயக்கணும், சூரியனை இயக்கணும், சந்திரனை இயக்கணும், இந்த பூமி கூட சுழலுகிறது அதை இயக்கணும், அதில் உள்ள மக்களை இயக்கணும், மக்கள் மாத்திரம் இல்லாம எத்தனை உயிரினங்களை இயக்கணும், தாவரங்களை இயக்கணும், எல்லாத்தையும் இயக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு வேலைகள் இருக்கு, 24 hours வேலை கடவுளுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு வந்து தலைவலி, காய்ச்ச, நோய், நொடி இதெல்லாம் வரக்கூடாது. அது மாதிரி இது ஒரு வீக்னஸ், இந்த வீக்னஸ் கடவுளுக்கு இருக்க கூடாது. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சிருந்தீங்களே டயர்டாயிருவோம். அதிகமா வேலை செஞ்சோம்னா எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, 8 hours பதிலாக ஒரு 10 hours வேலை செய்வோம். அதுக்கு மேல உடம்புலாம் வலிக்குதுப்பா, கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிக்கிறம்மா, கொஞ்ச நேரம் படுக்கணும், அசதிக்காக படுக்கணும், அப்புறம் தூங்கணும். இந்த தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தான் ஃப்ரெஷ்ஷா இருப்பான். 2-3 hours தூங்காட்டி மென்டல் நம்ம சொல்லுவோம். ஒரு மனுஷன் வந்து 3 hours தூங்கலன்னு வைங்க, 3 hours தொடர்ந்து தூங்கலன்னு பைத்தியக்காரன், பைத்தியக்காரன் தூங்க மாட்டான். அப்ப நம்ம ஒழுங்கா இந்த மூளை வேலை செய்யறதா இருந்தா அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து ஆகணும். தூக்கம் ஒரு ரெஸ்ட் கொடுத்தா தான் அது இயங்க முடியும். அப்ப நம்ம கடவுள் ஒருத்தர் ஏத்துக்கிட்டு அவரும் ஒரு 8 hours அது கொஞ்சம் 6 hours வச்சுக்கிடுவோமே, 6 hours கடவுள் தூங்குறாருன்னு சொன்னா அந்த 6 hours எத்தனை பிரச்சனைகள் உலகத்தில் நடக்கும் யாரு கவனிப்பாத? 6 hours மழை பெய்ய வேண்டிய இடங்கள் இருக்கும், புயல் அடிக்க வேண்டிய இடங்கள் இருக்கும். 6 hours எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய கோரிக்கைகளுக்காக புலம்புவான். ஆனா 6 hours இரவுல தூங்குறாருன்னு சொன்னா கூட உலகம் கூட இரவாவா இருக்கும். கடவுள் ராத்திரியில தூங்குறாரு வச்சுக்கிட்டா கூட நமக்கு ராத்திரியா இருக்கும். நமக்கு ராத்திரியா இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பகுதியில் பகலா இருக்கும். அவன் தேவைகளை கடவுள்கிட்ட முறையிட்டு தான் இருப்பான். இப்ப கடவுள் தூங்குனார்னு சொன்னா தூங்குற நேரத்தில் போய் யாரு போய் அவத்தை கேட்கறது? யோசிச்சு பாருங்க, அந்த தூங்குற நேரத்தில் கேட்கிற பிரார்த்தனைகள்லாம் என்ன ஆகிறது? அதனால நீங்க கடவுளை பத்தி எப்படி நினைக்கணும்னு கேட்டா கடவுள் தூங்க மாட்டாரு, அதை நம்பணும், தூங்கவே மாட்டார், அசதி கிடையாது. அதே மாதிரி ஒரு மனுஷன்ட்ட என்ன செய்யறோம், ஒரு 1000 rupees கடன் கேட்கறான், நாளைக்கு தரேன்னு சொல்லிடுவோம், மறந்துடுவோம். ஒரு வாரம் கழிச்சு என்னையா நேற்று தரேன் சொன்னியா, ஒரு வாரம் செய்யா, ஆமா மறந்துட்டேன். இப்ப கடவுள் எப்படி இருந்தார்னு வைங்க, என்ன ஆகுறது? கடவுள்கிட்ட நான் கேட்கறேன், கடவுளே ஆபத்துல மாத்திக்கிட்டேன், கடவுள் காதல வாங்கிட்டு மறந்து போயிட்டு ஒரு 15 hours கழிச்சு யாவம் பண்ணார்னு வைங்களேன், இப்படி ஒரு கூம்பிட்டு நமக்கு வேணுமா? கடவுள் இப்படி ஒரு கடவுள் நமக்கு தேவையாங்கிறேன். கடவுள் மறக்க கூடாது. நம்ம மனிதன் மறக்கலாம், கடவுள் வந்து மறக்க கூடாது. அப்ப மறக்க கூடாது, தூங்க கூடாது, அது மாதிரி பலவீனம் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, அசதி வரக்கூடாது, எல்லா வீக்னஸ்களும் திங்க கூடாது. இதை இப்படித்தான், இப்படிப்பட்டவன் தான் கடவுளாக இருக்க முடியும். அது மாத்திரம் இல்லாம கடவுளுக்கு ஒரு மனைவி கொண்டாட்டி, அவருக்கு ஒரு புள்ள அல்ல ஒரு 4-5 இது உருப்படுமா? கடவுளுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தாருன்னா பொண்டாட்டியோட அவர் வந்து இன்பம் அனுபவிக்கிறதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆகணும். கடவுள் அவருக்கு ஒரு மனைவி தேவை என்று வைத்துக் கொண்டோமே, ஆனால் அந்த மனைவியோடு அவர் வாழ்க்கை நடத்துவதற்காக வேண்டி அது ஒரு நேரத்தையும் தனிமையும் ஒதுக்கி ஆகணும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த உலகம் எப்படி இயங்கும், இந்த உலகத்தில் உள்ளவனுடைய பிரார்த்தனைகள் எப்படி அவருடைய காதல வீணும், இப்படி எல்லாம் ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு பலவீன அவருக்கு இந்த உடம்பை தன் உடம்பை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாம அதுக்கு ஒரு ஜோடி தேவைங்கிற அளவுக்கு வந்துட்டாருன்னு சொன்னா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? அதனால கடவுள் தான் மனைவி கிடையாது. அது மாதிரி புள்ள குட்டி கிடையாது, மனைவி இல்லாமல் புள்ள குட்டி இல்லைன்னு ஆயிருமே. கடவுளுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிட்டா புள்ள குட்டிகளும் இல்ல. இப்படியான ஒரு அடிப்படையில் நீங்க கடவுளை நம்புங்க. அதே மாதிரி முதுமை, இது பெரிய பலவீனம்.
அப்பனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அதே வேலையை இன்னைக்கு செய்ய முடியாது. இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற இதே வேலையை ஒரு இருபது வருஷம் கழிச்சு என்னால செய்ய முடியாது. நான் படுத்த படுக்கையில கிடப்போனோ போய் சேர்ந்துருப்போனோ சொல்ல முடியாது. ஆனா கடவுளுக்கு இதே மாதிரி அன்னைக்கு செஞ்சப்பா அன்னைக்கு கேட்டீங்க இன்னைக்கு முடியுமா எனக்கு வயசாச்சுல வேறால பாத்துக்கோங்கப்பா என்ன இவன் கடவுளா. கடவுள் வந்து கிழவனா போகக்கூடாது. கடவுளுங்கிறவன் முதுமை இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் கடவுளை பத்தி நீங்க நினைங்க. கடைசியா கடவுள் சாகவும் கூடாது. மரணிக்கிறவர் கடவுளா இருக்க முடியாது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த மொத்த உலகத்துக்கும் கடவுள் ஒருவர் என்று நீங்கள் நம்புங்கள். அந்த ஒருவர் இப்படியெல்லாம் உள்ளவர் என்று நம்புங்கள். இப்படி நம்பிட்டீங்கன்னு வைங்களேன், இதனால என்ன நமக்கு கிடைக்குது அதை யோசிக்கணும். இப்படி நம்புனா என்ன, அப்படி நம்புனா என்ன கேட்டா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில நீங்க கடவுளை நம்புனா கடவுள் பேரை சொல்லி உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. கடவுள் பேரை சொல்லி உங்களை யாருமே ஏமாற்ற முடியாதுங்க. புரோக்கர் தேவையில்லை. கடவுள் எந்த தேவையும் இல்லாதவர் சொல்லும் பொழுது நேர கேட்கலாம். கடவுள் தூங்குனா தான் போய் எழுப்பி விடணும், எழுப்பி விடுறதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் சில பகுதியில் இடவசதி என்ன, ஆண்களே ரோட்ல தொழுவாங்க, இடம் இல்லாம பள்ளிவாசல் நிறைந்து போய் வெள்ளிக்கிழமை எல்லாம் ரோட்ல தொழுவாங்க. அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு வசதி குறைவா இருக்குமேங்கிறதுக்காக சில பள்ளியில மறுக்கிறாங்க. சில பள்ளியில உள்ளவங்க விளங்காம மறுக்கிறாங்க. ரெண்டு விதமாகவும் மறுக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, இஸ்லாம் மறுக்கவில்லை. அந்த வாய்ப்புகளை இன்னும் பரவலாக்குவதற்காக நாங்கள் இன்னும் தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னு ரெண்டாவது வந்து அதே சகோதரியை கேட்டாங்க, தர்காவுக்கு மட்டும் பெண்கள் அனுமதிக்கிறாங்களே, தர்காவையே இஸ்லாம் அனுமதிக்கல. விளங்கிக்கணும், தர்காவுக்கு அனுமதிக்கிறாங்கன்னு சொல்றதை விட தர்கா என்பது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு ஒரு வழிபாட்டு கொள்கை. அது இஸ்லாம் என்பது ஒரு கடவுள் கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். தர்கா தர்கா என்பது என்ன, ஒரு மனிதர் இறந்து விடுகிறார், அவரை போய் அங்க புதைக்கிறாங்க, அவரை கும்பிடுறாங்க. மனிதனை வழிபடுற இடத்துக்கு பேர் தான் தர்கா. அது இஸ்லாமியர்களே செஞ்சாலும் அது இஸ்லாம் அல்ல. எப்படி இஸ்லாத்தின் பெயரால இந்த காரியங்களை சொன்னாங்க இல்லையா, பள்ளிவாசல்ல தடுக்கிறாங்கன்னு, அந்த மாதிரியான மூடர்கள் சில ஜமாத்துக்காரர்களே சில தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரியான இஸ்லாத்தை அறியாதவர்கள் அதை உண்டாக்கிட்டாங்களே தவிர நபிகள் நாயகத்திற்கு தர்கா கிடையாது, வழிபாடு கிடையாது, சந்தனக்கூடு கிடையாது, உண்டியல் கிடையாது, நபிகள் நாயகத்துக்கு இதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய ஆட்சி ஒரு பகுதியில் இருக்குமானால் அங்கே தர்காக்கள் எல்லாம் இடிச்சு தகர்க்கப்படும். நபிகள் நாயகம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தர்காக்கள் எதையும் வழிபாட்டு இறந்து போன எந்த சமாதி யாருடைய சமாதியும் விட்டு வைக்காதீங்க, தரமட்டமாக்கிருங்க, மனிதனை மனிதன் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் அவ்வளவு தெளிவா சொல்லுது. அதனால தர்கா என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது, அதை புரிஞ்சுக்கணும். திருக்குறானில் எந்த இடத்திலாவது இந்த மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களை கொல்லும்படியோ இல்லை திருக்குறானை தூற்றுபவர்களை பழிவாங்கும்படியோ தொடர்பு கொள்ளாது இருக்கும்படியோ ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்லாம் அப்படின்னாலே எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படிங்கிற நினைப்பு எனக்குள்ள முன்னாடி இருந்தது. நான் ஒரு முன்னாள் ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஆளு, என்னங்களை மாட்டிட்டு நீங்க இந்த மாதிரி உட்காந்துருக்கேன் வந்து இந்த இடத்துல பதில் நல்ல முறையில் சொல்லணும். நீங்க இஸ்லாம் என்பது இந்த வன்முறையை பிற சமுதாய மக்களுக்கு எதிராக நடக்கணும் என்பதை எங்கேயாவது சொல்லுகிறதா தூண்டுகிறதா ஆதரிக்கிறதா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். இது எப்படி பார்க்கணும், ஒன்னு திருமறை குர்ஆனில் இருந்து பார்க்கணும், இன்னொன்று நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் எப்படி பிற சமய மக்களோடு நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கணும், இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் பார்க்கக்கூடாது. இவங்க இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது, அவர்கள் மேலையும் தவறு தான் சொல்றாங்க, அவதூறுகள் தான் சொல்றாங்க, அது நமக்கு அத்தாரிட்டி வேணாம். திருக்குறான் என்ன சொல்லுது, எந்த இடத்திலாவது பிற சமுதாய மக்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொள்ளுங்க அப்படிங்கிற சொல்லலாம் சொல்லல, எங்க வருதுன்னு கேட்டா அதுதான் அந்த பத்மநாபன் சகோதரர் வந்து குர்ஆன்ல இருக்குன்னு அவர் சொல்றாரு. குர்ஆனில் சில வசனங்கள் இருக்குது, என்ன வசனம் தெரியுமா, அதாவது அந்த நிராகரிப்பாளர்களை, காஃபிர்னா நிராகரிப்பவர், அல் காஃபிர் என்றால் அந்த நிராகரிப்பவர், அல் காஃபிர் வரும் மூலத்தில் பாத்தீங்கன்னா அந்த நிராகரிப்பாளர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள், அவர்களோடு நீங்கள் யுத்தம் புரியுங்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் படை நடத்துங்கள் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் பல இடங்கள்ல வருது குர்ஆன்ல. இந்த அந்த நிராகரிப்பாளர்கள் சொன்னால என்ன அர்த்தம், அந்த முன்னாடி யாரையோ பத்தி பேசப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் முடித்துக் கொண்டு காவிர்களை வந்து கொள்ள சொல்லுன்னு எடுக்கக்கூடாது. அந்த தேங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை போட்டாக்கும் அரபியில வந்து அல் சொல்லுவாங்க, அல் காஃபிர்னு போடப்பட்டிருக்கு.
அந்த நிராகரிப்பாளர்கள் சொன்னா அது எந்த நிராகரிப்பாளர் ஒரு மூணு வசனத்துக்கு முன்னாடி போனோம்னு சொன்னா அதுல வருது காத்தில் உள்ள தீன யுகாத்தி உனக்கும் கமா யுகாத்திரோக்கும் உங்களோடு சண்டைக்கு வரக்கூடிய அங்க மக்காவுல இருந்து பட விரட்டிக்கிட்டு சண்டைக்கு வரக்கூடியவர்களோடு அவர்கள் சண்டையிடுவது போல நீங்க சண்டையிடுங்கள் சொல்லிட்டு அந்த காதிர்கள் வருது. இப்ப முத எடுத்தவனே இறை நிராகரிப்பாளர்கள் பிற மக்கள் வரல, அங்கிருந்து பட விரட்டி கொண்டு உங்களை அழிக்க வர்றாங்களே இஸ்லாம் அதுல தெளிவா இருக்குதுங்க. என்ன சொல்லுதுன்னு கேட்டா அது தனி நபனா இருக்கட்டும், குழுவா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், அநியாயத்து உடனே அடிக்க வர்றான். எனக்கு இஸ்லாம் ஒரு உரிமையை தருது, திருப்பி அடிக்கிறது, மன்னிச்சா சிறந்தன்னு சொல்லுது. ரெண்டு உரிமை என்கிட்ட தருது. உன்னை அடிச்சானா உன் மேல தப்பு இல்லாம உன்னை அடிக்க வந்தான்னு சொன்னா உன்னை காத்துக்கிறதுக்காக வேண்டி திருப்பி அடித்தால் கடவுள் ஏன் என்று கேட்க மாட்டார், உனக்கு அனுமதிப்பா. ஆனால் மன்னித்து விடுவது உனக்கு நல்லது, மன்னித்து விடுவது அக்கரபுள் இத்தக்குவா, மன்னித்து விடுவது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இதே மாதிரி நான் ஒரு பத்து பேர் போயிட்டு இருக்கிறேன், ஒரு பத்து பேர் என்ன சும்மா போயிட்டு வந்து அடிக்கிறேன் அடிக்கிறாங்க, நான் மாட்டு மன்னிச்சுட்டு போனாலும் போகலாம், திருப்பி அடிச்சாலும் அடிக்கலாம், இது ஒண்ணு. ஆனால் நாடு என்று வந்து விடுமானால், இது தனிநபருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை, நாடு என்று வந்து விடுமானால் சண்டைக்கு வந்தா திருப்பி அடிச்சு ஆகணும். நபிகள் நாயகத்தை வந்து ஒரு நீங்க எப்படி பாக்குறீங்க, மத தலைவர் நீங்க பாக்குறீங்க, அவர் ஒரு நாட்டினுடைய அதிபதி. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் படை திரட்டி வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீக தலைவர் அடிப்படையில் எடுத்தா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் அடிச்சாக்கலாம் மன்னிச்சாரு, அவரை தனிப்பட்டு அடிச்சவங்க, அவருடைய சொத்தை பறிச்சவங்க, அவரை ஊற விட்டு விரட்டினவங்க, அவர் சொந்தக்காரங்களை கொலை பண்ணவங்க எல்லாம் மன்னிச்சாரு. எங்க அவர் எதிரடி கொடுக்கிறாருன்னு கேட்டா ஒரு நாடுன்னு ஆயிரும் பொழுது அதுல தாக்க வந்தாங்க சொன்னா சிறுவர்கள் அழிவாங்க, பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும், பொது சொத்துக்கள் சேதமாக்கப்படும். அது என் விஷயம் அல்ல, முகமது நபி விஷயம் இல்லை. மக்க மதீனாவின் மீது அவருடைய தலைநகரத்தின் மீது படையெடுத்து வருவார்களே ஆனால் அது முகமது நபியின் சொந்த பிரச்சனை இல்லை. அத்தனை மக்களை காப்பாற்றக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து சீனா படையெடுத்து வந்தால் நாம் என்ன பண்ணுவோம், அந்த சீனர்களை கருவருங்கள் சொல்லுவோமா இல்லையா. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலும் படையெடுத்து வருவார்களே ஆனால் அவர்களுடைய தலையை சீவுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாகிஸ்தானியர்களை தலையை சீவுங்கள் போர் நேரத்தில் சொன்னால் எப்பவும் சீவுங்கள் இறங்கிட கூடாது. அதை எப்ப சொல்லுவோம், ஒரு போர் நடக்கும் போது நம்மளே சொல்லுவோம், நச்சு பாம்பு நாய் புழுவை தின்னும் சீனா காரணை, நாட்டை விட்டு ஓட்டி வைப்போம்லாம் நாங்க பள்ளிக்கூடத்துல மூணாம் கிளாஸ் படிக்கிற காலத்துல எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அது இன்னைக்குமா, அது சண்டைக்கு வரும்போது அவன் சண்டைக்கு வந்தா நமக்கு எதிராக போகும்போது அவன் நச்சு பாம்பு தின்றது நாய் புழுவை திங்கிறதா யாபத்துக்கு வரும். இப்ப என்ன ஜாதி பண்ணாண்டு கை குளித்து வந்தார்னு சொன்னா சண்டை இல்லை, அவ்வளவுதான விஷயம். அப்ப சண்டை நேரத்தில் வந்து ஒரு ஆட்சித்தலைவர் என்ற முறையில் நபிகள் நாயகம் ஆட்சித்தலைவராக இருந்த நேரத்தில் இடப்பட்ட கட்டளை இது. பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க எந்த இடத்துல எல்லாம் காபிர்களோய் சண்டையிடுங்கள் வருதோ அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியும், உங்களை ஊரை விட்டு விரட்டியவர்கள், உங்களுடைய சொத்துக்களை பறித்துக் கொண்டவர்கள், மக்காவிலிருந்து விரட்டி உங்கள் சொத்துக்களை பறித்துக் கொண்டவர்கள், அது போதாது என்று நீங்க இருக்கிற ஊருக்கே உங்களை தாக்குறதுக்கு படையெடுத்து வரக்கூடியவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. ஏன் போர் இடாமல் இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க, எப்படி இருக்கு இடுங்கன்னு கூட இல்ல, மாலக்கும் லாத்து காத்தில் உன பீசபீர் இல்ல, எதற்கு நீங்கள் இன்னமும் போரிடாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கப்படுது. இது யாருக்குரியது, ஒரு ஆட்சியாளர் என்ற முறையில ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தும் பொழுது செய்ய வேண்டிய நடவடிக்கை. இது இஸ்லாத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லா நாட்டுக்கும் உள்ளது, உலகம் பூரா அதை கடைபிடிச்சு ஆகணும், இல்லதான் அது நாடாவே இருக்காது. நம்ம வாட்டுக்கு இந்தியா வந்து அஹிம்சை காந்தி அஹிம்சை சொன்னார் சொல்லி பாகிஸ்தான் சண்டைக்கு வரும்போது சொல்ல முடியுமா, நாங்கள் அஹிம்சாவாதிகள் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போறா விட முடியுமா. அப்ப நம்ம ஏன் அப்படி விட முடியல, அந்த இடத்துல அந்த போர்ல எவனும் காரணம் பேசக்கூடாது, அந்த இடத்துல அப்படி இருந்தா தான் இங்க உள்ள பெண்ட பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், இங்க உள்ள பொது சொத்துக்களை நம்ம வந்து அழிக்காமல் தடுக்க முடியும், நாட்டுடைய கௌரவம் மக்களுடைய கௌரவம் அது அதுக்கு உள்ளது. அதே நேரத்தில் குர்ஆனுடைய சில வசனங்களை நான் சொல்றேன் பாருங்க, லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் வலம் யுஹ்ருஜூக்கும் அன் தியாரிஹிம். டெக்ஸ்டோட வாசியம் உங்களுக்கு சொல்றேன், அந்த பர்ரு ஓ தத்தகு ஓ துஸ்லிஹு பைனஹும் ஓ துக்ஸிது இலைஹிம் அல்லாஹ் சொல்லி காட்டான். இதுக்கு என்ன அர்த்தம், உங்களோட சண்டைக்கு வராமல், உங்களோடு போருக்கு வராமல் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் இருக்கிறார்களே அவர்களோடு நீங்கள் நல்லிணக்கமாக நடந்து கொள்வதையோ அவர்களுக்கு உதவுவதையோ அவர்களிடம் நீதி செலுத்துவதையோ அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. குர்ஆனுடைய வசனம் இன்னொரு இடத்துல குர்ஆன் சொல்லுது,
அதாவது லா என்ன எப்படிமா லா எகிரி மண்ணக்கும் சனகான கோமின் அலா அல்லா தாதிரு. ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுக்கு நீதி செலுத்துவதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். ஒரு ஆள் நமக்கு பிடிக்கல அவன் பக்கம் உள்ள நீதியை கேட்க மறுக்க கூடாது. எத்தனைய வழக்குகள்ல நபிகள் நாயகமும் அவங்கள்ட்ட ஒரு முஸ்லீமும் ஒரு யூதரும் வருவார் வழக்கு கொண்டுகிட்டு யூதருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் நீதியை அங்க பாக்குறாங்க முஸ்லீம் என்று அவங்க பார்த்ததே கிடையாது. அப்ப நபிகள் நாயகத்துக்குள்ள அந்த ஆளுகையின் கீழே யூத சமுதாயம் வாழ்ந்தது, அந்த ஆளுகையின் கீழே கிறிஸ்துவ சமுதாயம் வாழ்ந்தது, அந்த ஆளுகையின் கீழே கலதெய்வ வணக்கக்காரர்கள் வாழ்ந்தாங்க. யாரையும் இஸ்லாம் வந்து வெட்டல கொள்ளல குத்தல, யாரோட படையெடுத்து சண்டைக்கு வரும்பொழுது கூட சும்மா இருக்கணும்னா அப்படி ஒரு நாடு இருக்குமா? அந்த அடிப்படையில தான் குர்ஆன் சொல்லதே தவிர எல்லா மக்களுக்கும் இன்னல்லாஹ யஅமுரு பில் அதில் வல் இஹ்சான், அல்லாஹ் நீதியை உங்களுக்கு ஏவுகிறான், நல்லுதவி செய்வதை ஏவுகிறான், அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கட்டத்திலையும் வன்முறையை சொல்லதே இல்லை. இன்னும் சொல்ல போனா போர் செய்யறமில்ல, போர் போருங்கிறது ஒரு தேவையான ஒன்று, அவசியத்தை செஞ்சுதான் ஆகணும். எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க, ராமர் செஞ்சிருக்கிறாரு, மூசே செஞ்சிருக்கிறாரு, முகமது நபி செஞ்சிருக்கிறாரு, வரலாற்று அலெக்சாண்டர் பண்ணிருக்கிறாரு, புத்தர் கூட போர் செஞ்சவர் தான் அவர் பண்ணிருக்கிறாரு, போர் செய்யாட்டி ஆட்சியாளர் இருக்க தலைவர் சேர சோழ பாண்டியர்கள் பண்ணிருக்கிறாங்க, வெளியையும் பண்ணிருக்கிறாங்க, தங்களுக்குள்ளேயும் பண்ணிருக்கிறாங்க. போர் என்பது ஆட்சி தலைவர் நடந்த தீர வேண்டியது. அந்த போரில் கூட ஒரு புது நெறிய சொன்ன மார்க்க இஸ்லாம் எப்படி சொல்ல தெரியுமா? போரில் கூட மத குருமார்களை கொன்று விடாதீர்கள். அது வந்து தேவையற்ற ஒரு டென்ஷன் உண்டாக்குமா? போர்ல சாமியார்கள் பாதிரியார்கள் பண்ணவே கூடாது, போரில் பெண்களை கொள்ளாதீர்கள். போர்ல பெண்களை கொண்டா தப்பு இல்ல, நம்ம 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 அறிவு சொல்லுது. போருக்கு வந்துட்டாங்கல்ல, அதுக்கு தயாரா தான் வந்திருக்காங்க. எதிரணியில பட விரட்டி வந்துட்டால அதுக்கு தயார்னு வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்க்க தேவையில்லை, அங்கேயும் பார்க்க சொல்றாங்க. போர்க்களங்களில் வந்தால் சிறுவர்களை நீங்கள் சிறுவர்கள் வழங்காம கூட்டு வந்திருப்பான். நம்ம கொள்ளக்கூடாது, போர்ல கூட பெண்களை கொள்ளக்கூடாது, போரில் பொது சொத்துக்களை சேதமாக்காது. நம்ம பாக்குறோம் யானை விட்டு கலக்கி போர்ல ஒரு வெற்றி அடைஞ்சிட்டான்னு சொன்னா ஒரு நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்குள்ள நினைச்சு மரங்களை எல்லாம் அவட்டி குளத்தெல்லாம் யானை விட்டு கலக்கி சொத்துக்கள் எல்லாம் நேச நாசமாக்கி தும்பளைகள் எல்லாம் போக பொருள் அழுகிட்டு போய் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல போரில் கூட பெண்களை ஒண்ணு செய்யாதீங்க, சிறுவர்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, மதகுருமார்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அவர்களை தவிர மத்தவங்க சண்டைக்கு வந்தா அவங்களை எடுத்து சண்டை போடுங்க அப்படிங்கிறது போர்ல. அது போர்க்களத்தில் கூட இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு நெறியை தான் சொல்லியிருக்குது. அப்படிதான் நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சந்திச்ச எல்லா போர்க்களங்களுமே இந்த மாதிரியான காரணங்களுக்காக நடத்தப்பட்ட போர்கள் தான். இது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மாதிரி நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த காலத்தில் பிற சமுதாய மக்களுக்கு இருந்த அளவுக்கு உரிமை எந்த சமுதாயம் வழங்கின கிடையாது, எந்த காலத்திலும் வழங்கின கிடையாது. எந்த அளவுக்குன்னா பள்ளிவாசல வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க, ஓய் முகமது நாங்கள் இங்க உள்ள ஆள்தான் எங்களுக்கு கூடு அப்படின்னு கேட்ட முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அதனால வந்து இது வாசுக்கி நான் வந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அமைப்புல இருந்து வந்திருக்கேன். முதல்ல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி பதிலுக்கான விவாதத்துக்கான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்காக என்னுடைய அமைப்பின் சார்பாக இதை ஏற்பாடு செஞ்ச மண்ணடி டிரஸ்டுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய அமைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு சில ஆலோசனைகளையும் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்களுடைய மாதர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இனம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பெண்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரே ஒரு உதாரணம் சொன்னா எங்க அமைப்பை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அது புதுக்கோட்டையில பிரேமானந்தாங்கிற ஒரு இந்து சாமியார் பெண்களை கேவலப்படுத்தினப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுத்தது எங்களோட அமைப்பு. அதே மாதிரி கன்னியாகுமரியில ஜான் ஜோசப்னு சொல்லி ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கரிஸ்மேட்டிக் சென்டர்ங்கிற பேர்ல பெண்களை கேவலப்படுத்தினப்போ அதுக்கு எதிராக குரல் கொடுத்தது எங்களுடைய அமைப்பு. திருநெல்வேலியில மீரான் மைதின்கிற முஸ்லீம் இனத்தை சார்ந்தவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி நடத்தி அதுல இருக்கக்கூடிய பெண்களை கேவலப்படுத்தினப்போ அந்த பெண்களுக்காக குரல் கொடுத்தது எங்களோட அமைப்பு. அதனால வந்து எங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டு உண்மையாகவே பெண்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ரெண்டாவது எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. உதாரணமா இந்தியா வந்து எப்படி இருக்கணும்ங்கிறத பத்தி எங்களுக்கு சில ஆழ்ந்த அபிப்பிராயங்கள் உண்டு. இந்தியாவில வந்து எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா மொழி பேசக்கூடியவங்களும் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறாங்க, கூடி வாழ்ந்திருக்காங்க, சகோதரர்களா இருந்திருக்காங்க, சகிப்புத்தன்மையோட இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடாக
இந்தியா தொடர வேண்டும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கடந்த காலத்துல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும், அதை ஒட்டி இந்தியாவில பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்பட்ட போதும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தது எங்களுடைய அமைப்பு. இப்ப சமீப காலமாக கிறிஸ்தவ மக்கள் மீது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதனுடைய அந்த RSS வகைராக்களும் தாக்குதல் நடத்தும் போது அதையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு எங்களோட அமைப்பு. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில கல்வியும் வேலை வாய்ப்பும் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நிலைமை. இஸ்லாமிய ஆண்களுக்கே அதுதான் நிலைமைன்னு சொன்னா பெண்களுடைய நிலைமையை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அதனால பெண்கள் மத்தியில கல்வியையும் வேலை வாய்ப்பையும் உயர்த்த இது போன்ற டிரஸ்டுகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அல்லது எடுப்பதற்கு இருக்கிறார்கள் அப்படிங்கறது அடிப்படையா எனக்கு தெரியணும். முஸ்லீம் பெண்கள் வந்து அடுத்த சமயத்தை விட வந்து படிப்புல வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. படிக்க மேக்சிமம் கேட்கல, நிறைய பேர கேட்டேன், 10th வரைக்கும் படிக்க வைப்பேன் இல்லடா 8th வரைக்கும் படிக்க வைப்பேன், அதுக்கு மேல முடியாது அப்படின்னு இருக்காங்க. இது என்ன காரணம்? இப்ப நீங்க கேட்டீங்க, நம்ம கவர்னர் எடுத்துக்கோங்க, முஸ்லீம் தான். எஸ்பெஷலி ஒரு மூத்துல வந்து ஒரு 5% நல்லா படிக்கிறாங்க. படிப்பை பொறுத்த கையா போறது 5% ரொம்ப படிப்பு கம்மி. என்ன காரணம்? முஸ்லீம்ல வந்து பெண்கள் வந்து அடிமை, ரொம்ப அடிமையா இருக்கும், அதனால படிக்க வைக்க முடியாது அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம்? சகோதரர் வாசுகி அவர்களும் சொன்னாங்க, இங்க ஒரு சகோதரரும் கூட சுட்டி காட்டினாரு, பெண்கள் முஸ்லீம் பெண்கள் வந்து அதிகமாக பள்ளி கற்கிறது இல்லைன்னு சொல்லி. அதாவது பெண்கள் எவ்வளவு கற்கிறது இல்லையோ அதே அளவுக்கு தான் ஆண்களும் கற்பது இல்லை. நீங்க நல்லா விளங்கிக்கணும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் அதிகமாக படிப்பதில்லை. அப்ப வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் பட்டதாரிகள் மாத்திரம் கை தூக்கமா பார்ப்போம், வெளியே எண்ணி பாருங்க. நீ கேட்டீங்களா சொல்றேன், அதாவது நான் 5% சொன்னார்ல, ஆம்பளை 3% தான் வாங்க, ஒரு 8-10 இருக்கும் நினைக்கிறேன். வெளியே இருக்கிற பூரா முஸ்லீம் தான். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் 8 பேர் பட்டதாரி விளங்கிறது சொல்றேன், அவ்வளவு பரிதாபம். ஏன்னு கேட்டா வெள்ளையர்கள் காலத்தில எல்லாம் சிறுபான்மை சமுதாயம் என்ற அடிப்படையில் தனியாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு சிறுபான்மைக்கு என்று சொல்லி. ஏன்னா பெரும்பான்மையா உள்ளவங்க அவங்களுக்கு தகுதியாக தான் சிந்திப்பாங்க, அதனால சிறுபான்மையின் பாதிக்கப்படக்கூடாதுக்கா வழங்கினாங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதை வந்து எடுத்துட்டாங்க, சிறுபான்மை என்ற அடிப்படையில் உள்ள இடஒதுக்கீட்டை வந்து சுத்தமாக நீக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள் கல்வியில பின்தங்கி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, நாடு இது ஆணு பெண் ரெண்டு பேருக்கும் பொதுவா உள்ளது, பெண்ணுக்கு பெண் நீங்க சொன்னா ஒதுக்க மாட்டேன் அது அளவுக்கு நான் சொல்றேன். ஏன்னா பெண்கள் பேசும்போது பெண்கள் பத்திதான் உங்களுக்கு தெரியுது. நீங்க பெண்கள்கிட்ட கையை தூக்கினா கூட ஒரு 1000 பெண்ணை 1000 ஆணை வச்சு கையை தூக்க சொன்னீங்கன்னா பெண்கள் அதிகமா கையை தூக்குவாங்க, ஆண்கள் அதை விட கம்மியா தூக்குவாங்க. அதுக்கு காரணம் இருக்கு, நான் சொல்றேன் விவரத்தை. முதலாவதாக வெள்ளையர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்களுடைய மொழி ஆங்கில மொழி, உயர் கல்வி எல்லாம் ஆங்கிலத்தான் இருந்துச்சு. எங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, வெள்ளக்காரனை விரட்டணுங்கிறதுக்காக வேண்டி ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்னு சொன்னாங்க. இஸ்லாத்துல ஹராம்னா கூடாது, அது பாவம்னு சொன்னாங்க. ஆனா இஸ்லாத்துல ஆங்கிலம் படிக்கிறது பாவம் இல்ல, வெள்ளக்காரனை விரட்டுறதுக்காக இப்படி சொன்னாங்க. அவன் மொழி மேல வெறுப்பு வந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய பேண்ட் போடுறது ஹராம்ன்றாங்க, கிராப் வெட்டுறது ஹராம்ன்றாங்க. வெள்ளையர்களுடைய நட உடை பாவனை உணவு பழக்கத்தை வரைக்கும் எங்க சமுதாயத்தில் உள்ள மார்க்க அறிஞர்கள் அது கூடாது பாவம்னு சொல்லிவிட்டாங்க. அதனால 50 வருஷத்துக்கு முன்னாடி இடஒதுக்கீடு இருந்துச்சு பாருங்க, அப்போ நாங்க படிக்கல, வாய்ப்பு திறந்து விட்டாங்க. இலக்காரன் சிறுபான்மைக்கு எங்க ஆளுங்க படிக்காம உரையாமல் காமிக்க விட்டாங்க. இந்த அலிகர்ல யூனிவர்சிட்டி அந்த நேரத்தில் ஆரம்பிச்சாரு, அவரை காக்கிட்டு விட்டாங்க. இதையெல்லாம் மீறி அலிகர் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாரு, அவர் என்ன பண்ணிவிட்டாங்க, சார் சையத் அகமது கான் அவரு அவரை பிடிச்சி காபீர் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கான்னு தாங்க. அப்படி நாங்க பாதிக்கப்பட்டோம். சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டுக்காக வேண்டி படிப்ப தியாகம் செஞ்ச ஒரு சமுதாயம் இது. ஒரு ரிசர்வேஷனை கொடுத்து கொஞ்சம் படிங்க பான் இருக்கலாம், ரிசர்வேஷன் எடுத்துட்டாங்க. இப்ப படிக்காத ஒரு இந்த சமுதாயத்தை நாங்க படிச்சு உயர்கல்வி கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு சீட்டு இல்ல. முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய காலேஜ்களில் கூட 25% முஸ்லீம் இல்ல. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, எடுத்து பாருங்க, முஸ்லீம்கள் நடத்துகிற காலேஜில் கூட எங்க காலேஜ் நடத்துற விற்கிறான் சீட்டுகளை காசுக்காக வேண்டி. முஸ்லீம்கள் நடத்துற காலேஜில் முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் அதிகமா படிக்கிறாங்க, நான் பொறாமைக்கு சொல்லல. அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் கல்வியில வந்து ஆண்களை கூட பின்தங்கிதான் இருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, அப்படியே நாங்கள் முக்கி முனகி ஒரு மாதிரியா படிச்சு வந்தாலும் கண்டிப்பா வேலை கிடைக்காது. படிச்சு புட்டு அந்த சவுதி அரேபியாவுக்கு தான் போகணும், இல்லைன்னா மலேசியா சிங்கப்பூருக்கு தான் போகணும், அதுக்கு படிக்காம போயிட்டு போறோமே. இந்த ஒரு மனநிலையில டோட்டல் சமுதாயம் வந்திருக்கு, பெண்கள் மாத்திரம் அல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துருச்சு. நாங்க அதையும் மீறி படிக்க சொல்லி தூண்டிக்கிட்டு இருக்கோம், நாங்க நியாயப்படுத்தல.
அதை நான் நியாயப்படுத்தவில்லை. படிப்பதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும் என்று சொல்லி நாங்களே கல்வி உதவி திட்டம் வைத்து இப்ப நாங்கள் சமீபத்தில் ஆரம்பித்த எங்களுடைய உணர்வு பத்திரிகையின் மூலமாக கூட நாட்டிலேயே நல்ல மார்க் எடுத்த ரெண்டு பேருடைய படிப்பு உதவி படிப்புக்காக வேண்டி முழு செலவை ஏற்றி நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் அதை விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். நிலைமையே சொல்றேன், இது படிக்கிறதனுடைய விஷயம் அது முடிஞ்சிருச்சு. அது போக ஒன்னே ஒன்று இருக்குங்க, இஸ்லாம் வந்து இந்த கோ எஜுகேஷன் இருக்கு பாருங்க, அதை ஒத்துக்கிறவே செய்யல. அது நீங்க எத்தனை நியாயங்கள் சொன்னாலும் சரி, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பயிலக்கூடிய இடங்களில் எல்லாம் கண்டிப்பாக பெண்கள் போகப் பொருளாக மாத்திரம்தான் பார்க்கப்படுவார்கள். நீங்கள் அப்படி இருக்கிறீர்களோ இல்லையோ, அதனாலதான ஒரு ஆசிரியனை வந்து எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாடு இது. இஸ்லாம் அதை ஒத்துக்கிறாரு இறைவன்கிறத. அப்படி சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு தமிழ் பண்பாடுங்க. எழுத்து அறிவிக்கிறவன் இருக்கிறானே அவன் இறைவனுக்கு சமமானவன். அந்த இறைவன் என்ன செய்யறான், மாணவியை கற்பழிக்கிறாங்கிறான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஆண்களை பத்தி பொம்பளைங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான், ஆண்கள் எப்போதும் ஆண்கள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை பெத்த அப்பன் அண்ணனை தவிர ஆம்பளைங்கிறவன் ஆசிரியரா இருந்தாலும் அவன் உங்களை பொம்பளையா பாப்பானே தவிர வேற ஒன்றா பார்க்க மாட்டான். இது எந்த ஆன்மீக குருவா இருந்தாலும் சரி, பிரேமானந்தா சுட்டி காட்டினாங்க, அவங்க எல்லாம் யாரு இருந்தீங்க, அவங்க எல்லாம் யாரு ஆன்மீக வழிகாட்டுறது போனவங்க தானே. கல்வி கற்றுக்கூடிய முஸ்லீம்ல ஒருத்தர் மீரான்மை இருந்தாங்க, அப்புறமேல ஜான் ஜோசப்னு சொன்னாங்க. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, ஆண்கள் என்பவர்கள் இந்த விபரீதத்தை பெண்கள் புரியணும். அதாவது அழகா ஏமாற்றி அவ்வளவு அழகா மொழிகி பெண்கள் அம்போடு விட்டுட்டு ஓடிப்பிடுவாங்க. இந்த கெட்ட குணம் வந்து கெட்ட இயல்பு வந்து ஆம்பளைகிட்ட இருக்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது. அது பெண்களுக்கு புரியுமோ புரியலையோ, பாம்பின்கால் பாம்பறிங்கிற மாதிரி அந்த பாம்புலையர் பாம்பாக நான் உங்களுக்கு சொல்றேன். பாம்புலையால் பாம்புக்கு தான் தெரியும், பொம்பளைகளுக்கு தெரியாது. ஆயிரத்துல லட்சத்துல ஒருத்தன் வேண்டாம் விதிவிலக்கா இருப்பானோ என்னமோ தெரியல, அதான் விஷயம். அதனால இந்த கலந்து படிச்சீங்க, அதுல பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா இவனுக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்ல, உடற்கூர் ரீதியா இவனுக்கு பாதிப்பு இல்ல. கூட்டி கொண்டு போய் கொடைக்கானல் ஆற்றில் விட்டு வைக்கிறான் பாக்குறோம், 13 வயசுல தாயாகிட்டு போயிருவான், 15 வயசுல தாயாகிட்டு போயிருவான். மேலை நாடுகள் அப்படி பிறந்த குழந்தைகள் ஹிப்பிகளாக அலைந்து தாயாரு தந்தையாருன்னு தெரியாம பலருக்கு அன்பு இல்லாம பாசம் இல்லாம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி ஒரே போதையில மயங்கி கிடக்கூடிய ஒரு ஜெனரேஷனே உருவாகி போச்சு. நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பெத்த பிள்ளைங்க இல்ல, அதாவது இந்த மாதிரி தாத்தன் பேர் தெரியாமல் உருவாகக்கூடிய குழந்தைகள் ஒரு ஜெனரேஷன் அழிஞ்சு நாசமாயிரும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, ஓநாய்களுக்கு மத்தியில பழகிற ஆடு வந்து அது சமம்னு நினைக்க கூடாது. ரொம்ப டேஞ்சரான ஆளுக்கு நினைச்சு பழகுங்க. எப்பவும் சொல்றேன், அழகா வந்து தோழி மாதிரி பழகுவான், ஆசிரியர் மாதிரி பழகுவான், நண்பன் மாதிரி பழகுவான், மதுகுரு மாதிரி பழகுவான், மருத்துவனா பழகுவான், வக்கீலா வக்கீலே வந்துச்சு விவகாரம். எந்த துறைங்க, ஆனா அந்த கிருன்னு ஒரு அதிகாரி, அந்த பொம்பளை பேர் என்ன, அந்த அம்மா பேர் என்ன, பஜாஜாவ பஜாஜ் பொம்பளை, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, டிஜிபி ஒரு முன்னாள் டிஜிபி, இந்த அம்மாவும் படிச்ச ஒரு அதிகாரி, இவனுக்கு பொம்பளையா தான் தெரியுது. பாருங்க, ஒரு ஐபிஎஸ் சட்டம் ஒழுங்க, ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்க காக்கக்கூடிய அதிகாரியுடைய கிள்ளுடைய பார்வையில, பஞ்சாபுடைய டிஜிபி அவர் பார்வையில, அந்த அம்மா வந்து ஒரு தனக்கு கீழே இருக்கிற அதிகாரி அவருக்கு தெரியல, பொம்பளையா மட்டும்தான் தெரியும். இவங்களுக்கு தெரியுது மேலதிகாரிக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் பெண்களா மாத்திரம் தெரிவாங்களே தவிர அந்த பணி செய்யக்கூடிய தெரிய மாட்டாங்க. தனித்து மாத்திரம் இருந்தால் டேஞ்சர் உங்களுக்கு தான், இதுதான் நாங்க சொல்ல முடியும். இது இஸ்லாம் வந்து கலந்து ஏன் தனியா படிச்சா படிப்பு வராது, நான் கேட்கிறேன். தனியாக பெண்கள் ஆண்களும் படிக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒழுங்கா படிப்பாங்களா இல்லையா, ஒரு பாலர் இன்னொரு பாலர் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிகமாக பெண்களால் ஆண்கள் இருக்கப்பட்டு போயிடுறாங்க. இதுல தனித்தனியாக படித்தால் இன்னும் கொஞ்சம் கவனமா இன்னும் கொஞ்சம் விவரமா படிப்பு ஏறுமா ஏறாதா, ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சாதான் ஏறுங்கிறீங்களா நீங்க, அதை இஸ்லாம் ஒத்துக்கிறலங்க. இதனுடைய நியாயங்களை நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, இஸ்லாம் அதை தெளிவா மறுக்குது. கலந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக அங்கே சைத்தான் இருப்பான், இஸ்லாம் தெளிவா சொல்லுது. இது வந்து நீங்க என்னதுதான் நீங்க சொன்னாலும் பேப்பர் பதில் சொல்லிட்டு இருக்கோம். பேப்பர் படிச்சீங்கன்னா தினசரி இந்த மாதிரி ஆசிரியர் மாணவி போலீஸ் நிலையம், போலீஸ் நிலையத்தில் எல்லாம் நடக்கணும் என்ன இருக்கும், ஒரு குற்றம் பாதிக்கப்படுச்சுன்னு அவங்க எத்தனை மாதர் சங்கத்தில் எவ்வளவு வழக்குகள்லாம் எடுத்து நடத்திருக்கிறாங்க, பத்மனில இருந்து வாச்சாத்தியில இருந்து எவ்வளவு விவகாரங்கள் எல்லாம் இதை காட்டுது, இவன் மோசமானவன் காட்டுது, அது முடிஞ்சிருச்சு. நீங்க ஆம்பளைங்களை பத்தி சொன்னீங்க, ஏன்னா ஆண்களும் பெண்களும் ஒன்னா படித்தேன்னா நீங்க வந்து போகப் பொருள்னு சொன்னீங்களா,
அப்ப வந்து நீங்களே சொன்னீங்க அவங்க அண்ணனும் அப்பாவும் போற இல்ல பையன் இவங்க தவிர எல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணாதாங்க இவங்க மட்டும் ஏன் அவங்கள பண்ண அவங்க எனக்கு வந்து இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அப்ப இவங்களை இப்படி நினைக்கும் போது நாங்க ஒன்னா படிச்சா அவங்க போக பொருள்லாம் நினைக்கிறேன்றீங்க அது எப்படி இப்ப ஒன்னா இல்லாம நம்ம பிரிச்சு வச்சுட்டாலே நம்ம அது என்ன இருக்குன்ற தோணல் ஆண்களுக்கு கூட வரும் இப்ப எஜுகேஷன் வந்து நாட்டு நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து வேலை செய்யணும் அது படிச்சாதான் வேலை கிடைக்கும்ன்றது எல்லாம் கிடையாது இல்லீங்களா அதனால நீங்க வந்து லேடிஸ வந்து படிக்க அனுப்பலாம் படிக்க அனுப்பிச்சாதான் அவங்க உலக நிலவரம் தெரிஞ்சு அவங்க நாளைக்கு அந்த ஆண்மகனோட புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பமும் வரும் நீங்க சொல்ற பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆண் வந்து ஒரு ஆதிக்கவாதியாகவும் பெண் வந்து கவரப்படுற ஒரு இதுவா தான் சொல்லியிருக்கீங்க நீங்க பெண்களை வந்து ஒரு சோசியலிசம் சோசியலிசமா விட்டீங்கன்னு வைங்க அது இட் வில் கம் ஆல்ரைட் மெடிக்கல் காலேஜ்ல ஆண் வந்து 60% பெண் 40% உங்களுடைய கூற்றுப்படி பெண்கள்லாம் சேர்ந்து படிக்கக்கூடாது படிக்கக்கூடாதுன்றதுக்கு காரணம் அவங்க தவறுதலான உறவுகள் ஏற்படும் அப்படின்றீங்க அப்ப இப்ப மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற எல்லா பெண்களும் தப்பானவர்கள் தானா இஸ்லாம் மதத்தை உள்ளிட்டவங்க ஒண்ணு ரெண்டு செக்ரட்டரியேட் அதுல 50% மேல பெண்கள் ஆண்கள் 50% அங்க இருக்கிற பெண்கள்லாம் விபச்சாரம் பண்றவங்க தானா தயவு பச்சையாக வார்த்தைகள் இருக்கலாம் ஆனால் அதனுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சு எப்படி அன்புள்ள சகோதரர்களே இத வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உனக்கு கிடைக்குமானால் தனிமை ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா ஒண்ணு நமக்கு கேடு வராது சாட்சியம் இல்லாத ஒரு நிலைமை இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் ஒரு ஆம்பளை தான் ஆம்பளை என்பதைத்தான் எப்போதும் காட்டுவான் அதான் அந்த அவனுடைய சுபாவம் இது சொன்னதுனால எல்லாரும் மனித வர்ணவங்கன்ற அர்த்தம் இல்ல அப்படித்தான் எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல அந்த வாய்ப்புகள் கிடைச்சா இவன் அப்படி நடந்துக்குவான் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமா இருப்பான் ஒரு 25 கும்பலைகளோட 25 ஆம்பளை இருக்கிறான்னு வைங்க அந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படிலாம் யோசிக்க தோணாது அதுல ஒரு நேரத்தில் ஒரு பொம்பளையோட ஒரு ஆம்பளை தனிமையா இருந்து அதை யாரும் பார்க்காத நிலைமை ஏற்பட்டு ஏதாவது பண்ணனா மாட்டிக்கிற மாட்டோங்கிற ஒரு நிலைமை ஏற்படுமானால் அப்பதான் ஒருத்தன் புத்திய காட்டுவான் எல்லா மனுஷன் திருட்டு புத்தி இருக்குன்னா திருடலாம்னு கேட்டக்கூடாது எல்லா மனுஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது 100 ரூபாய்க்கு வேலை போறவன் இருக்கான் 1000 ரூபாய்க்கு வேலை போறவன் இருக்கிறான் பரிசு மகா சுத்தமானவன்மா 1 லட்சம் ரூபாய் வாங்க வாங்கிக்கலாம் வேலைக்கு எல்லா மனுஷன்ட்டையும் ஒரு வீக் இருக்குன்னு சொன்னா விலை போனவனான்னு கேட்கக்கூடாது அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்குது அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு நல்லவனும் கூட அந்த நேரத்தில் அப்படி ஆயிரும் இதுக்காக வேண்டி பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு ஆம்பளை செய்யறது இல்லைங்க அந்த சூழ்நிலையை அப்படி தள்ளிடும்னு நம்ம சொல்றோம் இன்னொரு சகோதரர் கேட்கிறாரு நம்ம ஒன்னா பழக விட்டு அறிவுரை சொல்லலாமே அறிவுரையெல்லாம் எந்த நேரத்தில் எடுக்கும் சாதாரண நேரத்தில் எடுக்கும் அசாதாரணமான நேரத்தில் அறிவுரை எடுக்கணுமா அட ரெண்டு பேரும் ஒன்னா தனிமையா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு யாரும் பார்க்கல ஒரு இடையூறு இல்ல என்ன பண்ணாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு நேரத்தில் போயிட்டு அறிவுரை சொல்ல முடியுமா அறிவுரை ஏறுமா முதல்ல மூளையில அப்ப அறிக்கிறீங்க அறிவுரையினால எல்லாம் திருத்தணுங்கிற ஒரு சாதாரண நேரத்துக்குள்ள விவகாரம் அதெல்லாம் நம்ம அதை விட நான் என்ன சொல்றேன் கேட்டா நாட்டில் என்ன நடக்குது அதான் என்னுடைய கேள்வி நீங்கள் எல்லாம் சொல்வது வெறும் அனுமானங்கள் நான் சொல்வது வாத்தியார்களாலேயே மாணவிகள் மாணவங்க படுத்தப்படுறாங்கன்னா செய்தி வந்தது ஒண்ணு அது 10 நடந்திருக்குமா இல்லையா ஒண்ணு மாட்டினவன ஒரு வாத்தியார் மாட்டினவன இது மாதிரி 13 பேருக்கு நடந்தாலும் சேர்ந்து செய்தி வருது அதுக்கு முந்தி 12 நடந்திருக்கு ஊர்ல யாருக்கும் தெரியல ஒரு பொண்ணு வந்து வெளியே விவகாரம் ஆக்கி பிடிச்சி அப்ப வெளியில தெரியுது ஒண்ணுல ஒருத்த மாட்டினாலே பிரேமானந்தா எத்தனையில மாட்டினா ஒண்ணுலதான் ஒண்ணுல மாட்டினா ஒண்ணுதான் கடைசியா அதான் முதலா இல்ல ஒண்ணுல மாட்டும் போது அந்த அது ஒண்ணு இந்த அது ஒண்ணு இந்த இது ஒண்ணு அப்ப அது வரைக்கும் என்ன நடந்துச்சு பிரேமானந்தா கேஸ்ல சொல்லப்பட்ட பெண்களோட முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா அதுக்கு மேலே இருக்கு நீங்க கண்டுபிடிச்சது வெக்கத்தை விட்டு வெளியே சொன்னது உழவு அப்ப நான் கேட்கறது கேட்டா பேப்பரை படிக்கிறீங்க நம்ம கண்ண முன்னாடி நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் நடக்குது நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் நடக்குது ஒரு பேப்பரை புரட்டின அந்த மாதிரி செய்தி இல்லாத நாள்களே இல்லை அப்ப இப்படித்தான் நடக்கிறார்கள் என்பதற்கு இவ்வளவு புரூப் இருக்குது ஒரு விஷயத்துல மாட்டோட சங்கிலி அப்படியே 9, 10, 30, 40 மீரானி எதுல மாட்டினாரு
அந்த திருநெல்வேலி மீரான் பாரதிங்கிறவர் எதுல மாட்டினாரு, ஒரு பொம்புல விஷயத்துல மாட்டுறாரு. ஒரு பொம்புல விஷயத்துல மாட்டினோட இன்னொரு பொம்புல, இன்னொரு பொம்புல மட்டும் இல்ல, நானும் தான், என்னையும் தான், இவளையும் தான், அவளையும் தான் வந்துருச்சே இல்லையா. அப்ப இத்தனை வருஷம் தெரியாம இருந்துச்சப்ப இந்த ஒண்ணு மாற்று வரைக்கும் பத்து வருஷமா எத்தனை மாணவிகள் வந்துட்டு போயிருப்பாங்க, எத்தனை பேர் படிச்சுட்டு போயிருப்பாங்க, எத்தனை பேர் அவன் வந்து அனுபவிச்சிருப்பான், எத்தனை பேரை ஏமாத்தி இருப்பான், எத்தனை பேரை மிரட்டி இருப்பான் பயிலாக்கிறவன் சொல்லி, எத்தனை பேருடைய வாழ்க்கைய படிச்சிருப்பான். அப்ப இவ்வளவு நடக்குது, ஒண்ணு தெரியும் போது நூறு வெளியே வருது. அப்ப தெரியாமல் எத்தனை இருக்கும் அந்த வாய்ப்புகள். நான் கேட்கிறேன் கேட்டா, இந்த கேள்வி கேட்ட சகோதரர்கள் நான் எல்லாத்தையும் சொல்லல, சகோதரர் வேணா அது மாதிரி மகா பரிசுத்தமான ஒரு எண்ணம் உள்ளவரை இருக்கலாம், நீங்க அப்படி போட்டலாம நினைச்சாதீங்க. உங்கள்ட்ட அந்த எண்ணம் வந்து ஒரு நீங்க சில்மிசம் இல்லாத ஒரு ஆளாக தோன்றலாம், நீங்க அப்படி எல்லாத்தையும் மாத்த நினைச்சிடாதீங்க. பெரும்பாலானவர்கள் வந்து இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறை சொல்லுங்க, நானா சொல்ல நடைமுறை சொல்லுங்க. அதாவது இல்ல பண்ணிருக்காங்க, நம்ம கதவை திறந்து போட்டுருவோங்க, வீட்டுல திருட்டு போயிடுது, திருடுறவங்க எத்தனை பேர் திருடுறான், ஒத்தனா திருடுறான், ஒத்தன் திருடுறாங்கிறதுக்காக பூட்டி அதுக்காக கதவை திறந்து போடலாம்னு முடியுமா, எல்லாருமே திருடுறாங்க கேட்கறது. திருடுவதற்கான வாய்ப்பை நாம் தடுக்கணும். கதவை திறந்து போட்டா திருடுறவன் பத்து பேர் தான் திருடுவான், தொண்ணூறு பேர் திருட மாட்டான். தொண்ணூறு பேர் திருடலையில் அப்படிங்கறதுக்காக வேண்டி கதவை திறந்து போடுவோமா, பத்து பேர் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புத்தனை வைக்கணும். அப்ப ஒரு காரியம் நடப்பதற்கு என்ன அடிப்படையா இருக்குதோ அதை ஒதுக்கித்தல்னா என்ன, நான் கேட்கிறேன், அதனால என்ன கேடு வந்துருங்கிறீங்க, அதனால என்ன கல்வியில அறிவு வளர்ச்சியில ஆராய்ச்சியில முன்னேற்றத்துல என்ன கேடு வந்துடுங்கிறீங்க, இந்த மாதிரியான வழக்குகள் ஒன்புகள் இல்லாமையால் போவோமா இல்லையா, இன்னும் கொஞ்சம் சுத்தமான முறையில கவனமா படிப்பாங்களா இல்லையா, பொம்பளைங்களாவது ஒரு படிச்சிருந்தாங்க, ஆம்பளைங்க எல்லாத்துலயும் கீழே போறது எப்படி காரணம் நினைக்கிறீங்க, அது ஒண்ணு பத்தலையா உங்களுக்கு, எந்த தடவை பொம்பளைகளோட நீங்க மார்க் கூட வாங்கினீங்க சொல்லுங்க பார்ப்போம், ஒரு தடவை சொல்லுங்க பிளஸ் டூ தாங்க ஆம்பளைக்கு தான் கூட வாங்கணும், எஸ்எஸ்எஸ்எல் வாங்கணும்னு சொல்லுங்க, உங்க கவனமெல்லாம் எங்க இருக்கு வரங்களையா, அதே காட்டுக்குங்க. இந்த மார்க்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம யாருங்கிறது, நம்மளை எதை போடுறது புரிஞ்சுக்கிறேன்னு. பெண்கள் அந்த சிலுமிசை இல்லாம பழகி அவங்க மார்க் வாங்குறாங்க, இவன் என்ன பண்றான், ஆக 25 கிலோ இவன் வர்றான், எல்லாம் 25 இடம் பொம்பளைகளுக்கு போயிடுது. அப்ப இவன் என்ன பண்றான், படிக்கிறதுக்கு போல வேற எதை பண்றான். இவன் பொதுவாக இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ரெண்டு, ஒன்னு ஜீவனாம்சம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு முத்தலாக் சம்பந்தப்பட்டது. அது ஏற்கனவே இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். இஸ்லாத்துல வந்து முத்தலாக் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எனக்கும் தெரியும், அது ஓரளவுக்கு நியாயமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட முத்தலாக் சம்பந்தப்பட்ட விஷயம் பரவலாக நிறைவேற்றப்படுவது இல்லை. இந்த தலாக் முத்தலாக் விஷயம், தலாக்குங்கிறது என்ன, ரெண்டு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும். அதாவது முதல்ல தலாக்கு என்பதை அது எதை இருக்குது இருந்துட்டு போகணும் நினைக்கக்கூடாது. சரியான நேர்மையான பார்வையில் உள்ளவர்களாக இருந்தால் விவாகரத்து என்பதை லேசாக்குவதற்கு எல்லாரும் பாடுபடணும். தலாக்கு என்பது, விவாகம் என்பது எளிதாக ரத்து செய்யப்படக்கூடியதாக இருந்தால்தான் அது நாட்டுக்கு சமுதாயத்துக்கு நல்லது. முதல் நீங்க விளங்கிக்கணும். எப்படி இப்ப வந்து ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்கு பிடிக்கல, இவன் விவாகரத்து வாங்குறதுக்காக வேண்டி எங்க போகணும், இப்ப நீதிமன்றத்துக்கு போகணும், நீதிமன்றத்தில் மனு செய்து அதுக்கு செலவு பண்ணி வழக்கு நடத்தணும், 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த வழக்கு இழுந்து இழுத்து அப்புறமேல விவாகரத்து செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பான். இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவான், அதுக்குரிய காரணத்தை, ஒழுங்கான காரணம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவான். இவன் ஒழுங்கான காரணம் சொல்றதுக்காக என்ன பண்ணுவான், என் மனைவி நடத்த கட்டவள் அப்படிமா, அப்படிதான் கிடைக்கும். இன்னொருத்தன் தீர்மானம் நல்ல பொம்பளை யாருமே வேற எதை பிடிக்காம இருந்திருக்கேன், விவாகரத்து வாங்குவதற்காக வேண்டி பெண்கள் மேல வந்து பழி சுமத்தக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லது என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த ஸ்டவ் வெடிக்குது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விவகாரம் நான் சொல்லக்கூடியது. நாட்டில் ஸ்டவ் அடித்து பெண்கள் சாகுறாங்க இல்லையா, அது சம்பந்தமா பேப்பர்கள் செய்தி வருதா இல்லையா, பாராளுமன்றம் வரைக்கும் பேசுறாங்கல்ல. ஸ்டவ் அடிக்கிறவனுடைய மர்மம் என்ன, மனைவியை பிடிக்கல என்ற உடனே கோர்ட்டுக்கு போய் ரத்து பண்றதுக்கு 3 வருஷம் ஆகும்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், ஈஸியான வேலை, ஸ்டவ் அடிச்சுட்டு போகுது, 1 லிட்டர் தானங்க தேவை, ஊத்தி விட்டு ஒரு தீக்குச்சி தானங்க முடிஞ்சு வச்சுக்கிற, சமைக்கும் போது ஸ்டவ் அடிச்சு எடுத்து போயிட்டாங்கன்னா அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணி போயிடுவான். இதுக்குத்தான் ஸ்டவ் இந்த நாட்டில் வெடிக்கிறதே தவிர ஸ்டவ் அடித்து யாரும் சாகுறதே கிடையாது. அப்ப இந்த விவாகரத்து என்பது பெண்ணுக்கு கஷ்டமா இருக்குன்ற வைங்க, அவ என்ன பண்ணுவா, ஆம்பளை இப்படி பண்ணி போடுவான், ஸ்டவ் அடிச்சு சாவடிச்சு போடுவான், இல்லைன்னா பெண் மீது அவதூறு சொல்லியே விவாகரத்து தீர்ப்பு வாங்கிட்டு வருவான்.
இல்லைன்னா பேருக்கு இருந்து கரின்னு சொல்லி அபரிச்சுட்டு போயிடுவான். இது நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. அல்லது அவளுக்கு பிடிக்கலன்றவங்க அவ விவாகரத்து வாங்குறது கஷ்டமா இருக்குன்றவங்க அவ என்ன பண்ணுவா அமீ குலவி அவளுக்கு. அல்லது சாப்பாட்டுல ஒரு மாத்திரை அவ்வளவுதான், ஒரு நாலு மாத்திரை கூட கொட்ட முடிஞ்சு போச்சு. அது எத்தனை வீடுகள்ல படிக்கிறோமே திடீர்னு படுத்தாரு காலில் காணாம முடியாது. அதெல்லாம் இயற்கை மாறணும். எல்லாம் இயற்கை நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கிடையாது. இயற்கை எப்படி ஸ்டவ் அடிப்பது எல்லாம் ஸ்டவ் அடிப்பது இல்லையோ, திடகாத்திரமா இருந்து படுத்து காலையில புணமாவுறான்னு சொன்னா எல்லாம் அப்படிப்பட்டது இல்லை. அது என்னமோலாம் இருக்கும். அதுல பல பாதியோ ஒரு 75% வேறு மாதிரியானலாம் இருக்கு. ஒன்னு ரெண்டு வெளியே தெரிஞ்சு போயிடுது. இதெல்லாம் நல்லா படுத்துருப்போம், காலை ஆளு எந்திரிக்க மாட்டான். ஏன் இவங்ககிட்ட ஆண்மை இருக்காது? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, கல்லானாலும் கணவன் பிள்ளானாலும் புருஷன்பீங்க. அவளுக்கு ஆசை உணர்ச்சிகள்லாம் இருக்குது. விவாகரத்தை கஷ்டமாக்கி வச்சிருக்கீங்க. வாடா நினைக்க முடிஞ்சு நான் போ முடிஞ்சு வச்சு கதை முடிச்சிடறாளா? நறுக்கு வரைக்கும் நடக்க சில பகுதிகள் பேப்பர்ல போடுறான், தமாசு மாதிரி எழுதிட்டு போடுறான் செய்தியை. அப்ப விவாகம் அதாவது இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பிடிக்கலன்னா ஒதுங்கிட்டு போங்கடா. நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணி, நீ ஒரு கல்யாணம் பண்ணி போய்ப்ப என்ன? என்ன பிரிக்க முடியாத பந்தமா? சந்தோஷமா இருக்கிறதுதான் குடும்ப வாழ்க்கை. உன்னால அவளை சந்தோஷப்படுத்த முடியலையா, அவளால உன்னை சந்தோஷப்படுத்த முடியலையா, போங்கள பிரிஞ்சு போங்கள வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போங்களா, இப்ப என்ன இல்ல இப்படி சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாம். இந்த கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷங்கிற ஒத்துக்கிற மாட்டேங்குது. விவாகரத்து என்பது இஸ்லாத்துல ரெண்டு சைட்லயும் உண்டு. பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, தெரிஞ்சாலும் பயன்படுத்துறது இல்ல. ஒரு சைட்ல இருந்தாதான் நீ பாரபட்சம்னு இஸ்லாம் என்ன பாக்குதுன்னு கேட்டா, விவாகத்து ரத்தம் வந்து கஷ்டமாக்கினால் அதுல இருந்து விடுபடுவதற்கு வேற வழியை தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் சைக்காலஜி. விவாகத்தை ரத்து செய்யறது நீ கஷ்டமாக்கினா கோலதான் பண்ணுவான். அவனும் பண்ணுவான், அவனும் பண்ணுவான். அவ கோர்ட்ல என்ன செய்வா தெரியுமா? ஏதோ ஒண்ணு பிடிக்காம இருக்கு, இவன் வந்து பேடிங்க ஆம்புலே இல்லைங்கன்றான். அப்பதான் விவாகரத்துக்கு தீர்ப்பு கிடைக்கும். அப்ப இன்னொருத்த பொண்ணு கொடுக்க மாட்டான், வேற ஒரு பொண்ணு எங்களுக்கு கிடைக்கும். அவ இவன் நடத்த கட்ட வேண்டுவான், அவ ஆண்மை கட்ட வேண்டுவான். இப்படி எல்லாம் ஏன் போட்டு பிடிக்கலையா போட்டு காரணத்தை விசாரிச்சுக்கிட்டு ஒட்டு தள்ளி இல்லாட்டி போய் சார்ந்து நடக்கும். இல்லைன்னா பேருக்கு மனைவியும்பா, பேருக்கு புருஷன்பா, அவனுக்கு கள்ள காதலும் இவனுக்கு கள்ள காதலையும் இருக்கும். இதான் நடக்கப்போ நாட்டுல. சந்தோஷமா இருக்க முடியுதா? இருங்க, அழகா பிரிஞ்சுக்கிட்டு அவரவர்களுக்கு வேண்டிய இன்னொரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறேங்க. இதை இஸ்லாம் சொல்லுது. அதுல நல்லா விளைக்கிறேன்னு விவாகரத்து என்பது தலாக்கு என்ற விவாகரத்து உரிமை ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே பெண்களுக்கும் இருக்கிறது. நல்ல ஆபத்து வச்சுக்கணும். நபிகள் நாயகம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து அல்லாஹுடைய தூதரை அப்படிதான் கூப்பிடுவாங்க. அல்லாஹுடைய தூதரே, என் கணவருடைய குணத்தில் நான் குறை காணவில்லை, அவருடைய நடவடிக்கையிலும் நான் குறை காணவில்லை, ஆனால் அவரோடு நான் குடும்பம் நடத்தினால் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நல்ல குணம்லாம் இருக்கு, இந்த பெண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வந்து அந்த ஆண்மையில் இருக்குன்னு அர்த்தம். இருக்கு இவர்கிட்ட வாழ்க்கை நடத்தி இதுல அவர் ஒழுங்கா நடக்க முடியாம போய் நான் ஒரு தப்பு தண்டாவா நடந்து அப்படி ஆயிரும்னு பயமா இருக்குது அப்படின்னு அந்த பெண்ணை குணத்துல குறை சொல்லல. என் புருஷன் அழகான குணம் உள்ளவர், ஆனால் அவரோடு நான் வாழ்க்கை நடத்தினா நான் வந்து கெட்டு போயிருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த மகர் வாங்கினீல, மகர் ஒரு தோட்டத்தையும் மகளா வாங்கியிருக்காரு, அந்த பெண் வாங்கியிருக்கிறாங்க. மகர் என்று நீ ஒரு தொகையை ஒருத்த வாங்கினீல, ஆமா ஓன் சைட்ல இருந்து கேட்கறதுனால அது திருப்பி கொடுத்துரு. திருப்பி கொடுத்துறேன், அதுக்கு மேல வேண்டாலும் கொடுக்குறேன் அப்படிங்குது அந்த அம்மா. திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி இந்த திருமணம் ரத்து செய்யப்படுகிறேன் முடிச்சுட்டாங்க, ஜட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப திருமணத்தை வந்து இவங்க மகர் வாங்கினாங்க இல்ல, அதை திருப்பி கொடுத்துட்டு விட்டு அப்பவே ரத்து செய்து விடுவது எந்த காரணத்தையும் விரிவா விசாரிக்கவே இல்லை, உடனே ரத்து செய்யறாங்க. இது நபிகள் நாயகம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு. அந்த அடிப்படையில் விவாகரத்து என்பது இப்படி லேசாக இருக்கணும். அது மாதிரி ஆண்களுக்கும் நீ வந்து விவாகரத்து ஆண்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, இவன் கொஞ்சம் கோபம் அதிகமாக உள்ளவன் சுபாவத்திலேயே, அதனால இவன் வந்து அவசரப்பட்டு சொல்லிட்டு உணர்வான். பொம்பளை அவசரப்பட்டு முடிச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டான், அதனால அவளுக்கு மூணு சான்ஸ் கொடுக்கல. இவனுக்கு என்ன பண்ணிருக்கு இஸ்லாம்னு கேட்டா, எப்படியாவது என்ன பாதிப்பு பெண்களுக்கு தான், அவசரப்பட்டு தலாக்குன்றுவான், மறுபடியும் அவன் சேர்ந்து வாழ்றது நினைக்குவான். அதனால ஒரு மூணு டைம் கொடுக்குது இஸ்லாம். எப்படி மூணு டைம் கொடுக்குது? முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டா, அவளுக்கு வந்து அது நிறைய விஷயங்கள் இருக்கு. தலாக்கு சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்துல விவாகரத்தை பற்றி குர்ஆன் வசனம் வரிசையா சொல்லிட்டு இருக்குது. தம்பதிகளுக்கு மத்தியிலே ஒரு குழப்பம் பிரச்சனையை பூசல ஏற்படுமானால் அது என்ன செய்யுங்க? முதல்ல உடனே வந்து அந்த ரெண்டு பேரை விட்டுட்டு மூணாவது ஒரு ஆளை அனுப்பி பேசுங்க, அவர்கள் பேசி அவர்களுக்கு அறிவுரை சொல்லட்டும்.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமா பிரிஞ்சுக்கிறீங்க, படுக்கையிலிருந்து விலகுங்கள்னா தற்காலிகமாக குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம பிரிஞ்சுக்கிறீங்க. அப்ப ஒருத்தருடைய தேவை ஒருத்தருக்கு விளங்கும், அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த கசப்பு நீங்கள் என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, விவாகரத்து பண்ணிக்கிறீங்க. அப்படி விவாகரத்து மூணு டைம் மனுஷன் இஸ்லாம், ஒரே தடவையில தலாக் தலாக் தலாக்னு சொன்னாலும் அது ஊரு தலாக்கு தான் இஸ்லாத்துல, ஒரு தடவை விவாகரத்து பண்ணிட்டான். இது மாதிரி இன்னும் ரெண்டு சான்ஸ் அவனுக்கு இருக்கு, விவாகரத்துன்னு சொன்ன பிறகு திரும்ப சேர்ந்து வாழ்றாருன்னா சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். அப்புறம் ஒரு தடவை கொஞ்ச நாளைக்கு பிறகு விவாகரத்து பண்றேங்கிறான், அப்புறம் சேர்ந்து வாழ நினைச்சா சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு சேர்ந்து வாழ நினைக்கிறான், சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். மூணாவது தடவை சொல்லிட்டாலும் சேர்ந்து வாழ முடியாது, இவ்வளவுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இதுல எந்த வகையிலையும் பெண்களுக்கு கொடுமை நீங்க சொல்ல முடியாது. நான் சொல்லக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, சரி இப்படி ஒரு விவாகரத்தை வேணும் எடுத்துருவோம் எடுத்துருவோம், இந்த ஸ்டவ் அடிக்கிறத எப்படி தடுப்பீங்க, இந்த நறுக்கையை எப்படி தடுப்பீங்க, இந்த விஷத்தை வச்சு கொள்றதை எப்படி தடுப்பீங்க, அம்மிக்கிழமையை போட்டு கொள்றதை எப்படி தடுப்பீங்க, விவாகரத்து பண்ணாமலேயே அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு பொண்டாட்டின்னு பேருக்கு வச்சுக்கிட்டு சின்ன வீடு வச்சுக்கிட்டு அக்கிரமம் பண்றான், அதை எப்படி தடுப்பீங்க, மூடியாடி ஒரு போரா, ரெண்டு பேரும் வேற வாழ்க்கை தேர்ந்தெடுக்கலாம்ல, இது என்ன பிரிக்க முடியாத பந்தமா இது, நீங்களா என்ன அண்ணன் தம்பி மாறி அப்பே மக மாதிரியான உறவா இது, அவ யார நீ யார சேர்ந்தீங்க சந்தோஷம், யார நீ யார சேர்ந்தீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்க முடியல போங்கல, இப்படி சொல்லுது இஸ்லாம். அதனால இந்த ஸ்டவ் அடிக்கிற மரணங்கள் வந்து தடுக்கப்படணும்னு சொன்னா விவாகரத்தை யார் செய்யறாங்களோ அவர்களை ரத்து செய்யட்டும். விவாகம் செய்யும் போது நீதிமன்றத்தில் போய் நாங்க அனுமதி கேட்டு பண்றதில்ல, ரத்து செய்யற அதிகாரம் அவங்க கையில இருக்கட்டும், இது நாட்டுக்கு நல்லதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் தலாக்கை பற்றி பெண்கள் முத புரியல, பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குங்கிற நிறைய பெண்களுக்கு தெரியாது, அதை இது மாதிரி சபைகள் மூலமாக நாங்க சொல்லி தர்றோம். ஆண்கள் என்ன செய்யல, அவங்களுக்கு இந்த முத்தலாக்கு விஷயம் தெளிவாக விளங்கவில்லை, இது மாதிரி சபைகள் மூலமாக வேற அவைகள் மூலமாக இப்ப கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் தலாக்குடைய விவகாரம். நாமெல்லாம் இந்திய பிரஜைகள், இந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்துக்கு நாம உட்பட்டவங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. சாபான வழக்குல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடியும் நாம எல்லாம் ஒரு மொத்தம் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. காரணம் பழமைவாதமா, இஸ்லாமியத்தில் இருக்கிற பழமைவாதமா, அல்லது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு நாம விடுதலை கொடுக்கணுங்கிற எண்ணம் இதுவரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வரலையா? ஜீவனாம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஷாபானு கேஸ்ல இங்க ஒரு நண்பர் கேட்டதுதான், ஷாபானு வழக்குல அவருடைய கணவர் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று வந்த தீர்ப்பை பின்னால ராஜீவ்காந்தி ஒரு அவசர சட்டம் போட்டு அதை மாத்தினாரு. அதன்படி வக்ஃப் கொடுக்கணும், அப்புறம் பெண்ணினுடைய உறவினர்கள் கொடுக்கணும் அப்படிங்கறது நியாயம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு பெண்ணினுடைய சுகதுக்கங்கள்ல பங்கு பெறுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கணவனுக்கு தான் அதனுடைய முழு பொறுப்பும் இருக்கு. அதனால அந்த விஷயத்தை ஏதாவது மாற்ற முடியுமா, மாற்றுவதற்கான முயற்சி ஏதாவது நடக்கிறதா? சகோதரி வாசுகி அவர்களும் ஐயா அவர்கள், ஐயா பேர் என்ன சொன்னீங்க, மக்கான் ராஜா மங்கள் ராஜ் அவர்களும் அந்த ஜீவனாம்சம் சம்பந்தமாக ஒரு நல்ல கேள்வியை கேட்டாங்க. எல்லாருமே சட்டத்தை கட்டுப்படணும், சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்குது ஜீவனாம்சம் வழங்க சொல்லி, அதை வழங்கிட்டு போக வேண்டியதான, அதுக்கு எதிராக இவருக்கு கொந்தளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான கேள்வியை கேட்டாங்க. முதல்ல அந்த சாபானுடைய வழக்குக்கு போவதற்கு முன்னாடி பொதுவா இஸ்லாம் இது சம்பந்தமா என்ன சொல்லுதுங்கிற தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஜீவனாம்சம் சொல்றோம் இல்லையா, விவாகரத்து செய்த பிறகு ஜீவனாம்சம் கொடுக்கறதுங்கிறது, அதை இஸ்லாம் கொடுக்குமாறு எங்கேயும் சொல்லலைங்க. திருக்குறள் அப்படி சொல்லப்படவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லல. அதாவது விவாகரத்து செய்யப்பட்டு விட்டால் ஜீவனாம்சம் கொடுங்க என்று சொல்லப்படல, அதை நான் ஒத்துக்கிறேன். குறள்ல இல்ல, நபிகள் நாயகமும் சொல்லல. ஆனா நம்ம ஜீவனாம்சம் கொடுன்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம நாட்டில் இதை விட அட்வான்ஸா வேற ஒரு முன் ஜீவனாம்சத்தை இஸ்லாம் வந்து, அதாவது மாற்ற முடியாத உறுதியான கேரண்டியான ஒரு ஜீவனாம்சத்தை இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வழங்கியிருக்குது. அதையும் எங்க சமுதாயத்தினுடைய பெண்கள் ஒழுங்கா பயன்படுத்திக்கிறது இல்லை. இந்த சந்தோஷத்தினுடைய பயன்கள் வெளிப்படக்கூடிய நேரத்தில் அதிகமான இழப்பு பெண்களுக்கு இருக்கிறது. இவன் நாலு பிள்ளைக்கு அப்ப அம்மா எந்த ஒரு அடையாளம் மூஞ்சது தெரியாது, ஒரு பிள்ளைக்கு அம்மாண்டவனே. அப்ப அந்த மாதிரியான உடல் ரீதியான ஒரு பாதிப்புகள் பெண்களுக்கு ஏற்பட்டு போயிடுது. அதையெல்லாம் கருத்துல கொண்டு திருமணத்திற்கு சம்மதிக்கும் பொழுது 100,000 எடுத்து வைடா, நாளைக்கு ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்றது, 2,00,000 எடுத்து வைடான்னு கேட்கணும்.
அப்படி கேட்டு வாங்குவதற்கு ஏமாற்ற முடியாத கன்ஃபார்மா உறுதியாக முன்கூட்டியே வாங்கிக்கிறோம். நம்ம நாட்டில் சொல்றான் அஞ்சு பெண் குழந்தை பிறந்தால் அரசனும் ஆண்டிங்கிறான். சவுதி அரேபியாவில் ரெண்டு பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆண்டியும் அரசன் ஆயிடுறான். அங்க எல்லாம் 5 லட்சம் ரியால் கேட்கிறாங்க. 5 லட்சம் ரியால் சொன்னா என்னாச்சு? 50 லட்சம் ரூபாய் ஆச்சு இந்திய ரூபாய்க்கு. ஒரு பெண்ணை தன்னையை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக வேண்டி 5 லட்சம் சவுதிரியால் கேட்கிறான். கொடுக்க முடியல ஆம்பளைக்கு. வீட்டுக்கு வீடு ஆண்குமர்கள் தேங்கி கிடக்கிறது. சவுதி அரசாங்கம் மானியம் கொடுத்து கல்யாணத்துக்கு அப்ளிகேஷன் போட்டா மானியம் கிடைக்கும். அந்த ரூபாயை வாங்கி மகரை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இப்படி ஒரு பெருந்தொகையை பெண்கள் வாங்கி அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக வைத்துக் கொள்ளலாம். அந்த பணத்துல கணவனுக்கு உரிமை இல்லை, அந்த பணத்துல தகப்பனுக்கு உரிமை இல்லை. அவளே அந்த பொருளாதாரத்துக்கு எஜமானியாக ஆகிவிடுகிறார். இந்த இது கேரண்டியானது. இதை நீங்க முதல்ல விளங்கிக்கணும். சரி, நம்ம நாட்டில் ஜீவனாம்சம் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிடுறோம். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல. என்ன ஜீவனாம்சம் ஜீவனாம்சம் நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஜீவனாம்சம் நீங்க ஒரு தீர்ப்பு வாங்கிடுறீங்க, கோர்ட்ல தீர்ப்பு விட்டுறான். நீ மாசம் மாசம் நீ 1000 ரூபாய் ஜீவனாம்சம் கொடு. நான் என்ன சொல்றேன் கேட்டா, எந்த சட்டத்தையும் போட்டு ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணோட வாழ்வதை தடுக்க முடிஞ்சாது. சட்டம் இப்படி போட சொல்லுங்க, நான் வரவேற்கிறேன். எப்படி? அதாவது ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணோட எந்த வகையிலையும் உறவு வச்சுக்கிற கூடாது சொல்லுங்க பார்ப்போம். கல்யாணம் 100 சின்ன வீடு வச்சுக்கிட்டா எந்த குற்றமும் இல்லை இந்த நாட்டில். அவன் விரும்பினான், அவளும் விரும்பினால், அவனும் விரும்பினான். இந்த நாட்டில் மாத்திரம் இல்ல, உலகத்தில் எந்த நாட்டிலும் குற்றம் இல்லை. ரெண்டு பேரும் விரும்பி ஒரு ஆம்பளை 200 பொம்பளை வச்சுக்கிட்டாலும் எந்த நாட்டு சட்டத்திலையும் குற்றம் இல்லை. அப்ப நீங்க சடங்காக பாக்குறீங்களா, உயிரோட்டமா நீங்க பாக்குறீங்களா? நீங்க வெறும் வார்த்தையை பாக்குறீங்க. ரெண்டு பொண்டாட்டியும் மட்டும் பாக்குறீங்க. ரெண்டு பொண்டாட்டியும் ரெண்டு ஒப்பாட்டியும் சேம் ஒண்ணுதான். ஒரே மாதிரியான காரியம் தான் நடக்குது. அதுல இது மேலானதா இல்லையா? அப்படிதான் இஸ்லாம் அனுமதிக்குது. ஒண்ணு, அதுல நிறைய கண்டிஷன்கள். நேர்மையா நடக்கணும், பாரபட்சமா நடக்கணும், தேவையா இருக்கணும். இதுல இன்னொன்னு கவனிக்கணும், ரெண்டு மனைவி என்பது எப்ப சாத்தியப்படும்? நல்லா யோசிச்சு பாருங்க, எப்ப சாத்தியப்படும்? ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கை தாறுமாறு அதிகமா போய் அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்காம அவங்க இருக்கக்கூடிய அந்த கட்டத்துலதான் ரெண்டாவது நாள் பரவாயில்லன்னு ஒருத்தர் வருவான். அப்பதான் அது கிடைக்கும். அது மாதிரி ஒரு காலம் வரலாம், ஒரு உலக போர் வரலாம். ஒரு 50 லட்சம் பேர் திரும்பி போயிருவான் ஆம்பளை, 50 லட்சம் பேர் இளைஞனா இருப்பான், 50 லட்சம் விதவை வெளியில நிப்பா. இவளுக்கு ஒரு முறையான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஏதாவது செய்யலன்னு சொன்னா விபச்சாரம் மற்ற மாதிரி காரியங்கள் நடக்கும். அது மாதிரியான ஒரு கட்டத்துல ஒருத்தர் முன்வர போயிட்டாங்க, என்ன நடக்குது? அப்படி எல்லாம் யோசித்து வழக்கம் எல்லா காலத்துக்கும் ஒரு பொதுவான ஏற்றுக்கொள்ளத்தக்க சட்டமா இது சொல்லி இருக்குது. எப்ப கிடைக்குமோ, எப்ப ஒத்துக்கிடுவாங்களோ அப்பதான் நடக்க போகுது. கம்பல்சரி எழுத்துக்கொண்டே நடக்க போறது இல்ல. ரெண்டாவது வாழ்க்கைப்பட ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னா முதலாவது வாழ்க்கை கிடைக்கல, கஷ்டமா இருக்குது, கூரக்கும்பா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி அடிப்படையில் இஸ்லாம் சொல்லதை தவிர, நீங்க நல்லா நியாய உணர்வோடு நீ சிந்திக்கணும் இல்லையா? எத காரியம்? சின்ன வீடு செட்டப், சின்ன வீடு பர்மனன்ட் இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு ஒன்னு செய்யறானா இல்லையா? அதாவதுங்க, சவுதி அரேபியாவில் உள்ளவனுக்கு இஸ்லாத்துக்கு என்ன? நான் கேட்கிறேன், எத்தனையோ முஸ்லீம் பேர்ல வச்சு அவன் நாங்க என்ன நினைக்கிறோம்? அதாவதுங்க, இப்படி வாடகை வைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுதா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இது வந்து கேளுங்க, இதுக்கு வந்து மரணம் இல்ல, மன திமுறை. எந்த சமுதாயத்தில் இப்படி தாறுமாற பணம் குவியுதோ அவன் அப்படி நடக்கிறான். அந்த திமுறை இது சவுதியில செஞ்சா நம்ம எப்படி ஆதரிப்போம்? சவுதியில வந்து இங்க இருந்து 10 வயசு பிள்ளையும் 13 வயசு பிள்ளையும் கடத்திட்டு போயிடுறான், காசு வித்துட்டு போயிடுறான், விக்கிறவனும் சொரண கட்டு போய் விக்கிறான், அவனும் வாங்கிட்டு போறான்னா அவன் இஸ்லாம் ஆயிருமா? நாங்க என்ன சவுதிக்கு ஏஜெண்டா? நாங்க அல்ல, சவுதி எங்களுக்கு வழிகாட்டி இஸ்லாத்துல இருக்குதா? நாங்க என்ன நினைக்கிறோம்? ஏதோ கிரிமினல் சட்டங்களை இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான். சின்னதுனா கையை வெட்டுவான், கற்பழிவும் அன்னதனம் கொடுப்பான். இந்த மாதிரி காரியங்கள்ல சிலதை நிலைநாட்டுறாங்கிறதுக்கு சவுதியை பேச முடியுமே தவிர, தனிப்பட்ட வாழ்க்கையில இன்றைக்கு அரபு நாடுகள் தான் பாரிசை விட மோசமா போயிட்டு இருக்கு. அனுமதி எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. அனுமதி கொடுத்தாலும் நம்ம சவுதி அத்தாரிட்டி இல்லைங்க. அதாவது அனுமதி கொடுக்கறான நமக்கு தெரியல. அனுமதி அவன் கொடுத்தாலும் சவுதி செஞ்சா இஸ்லாம் நீங்க நினைக்கிறீங்க? குரான்ல இருக்குன்னு காட்டுங்க. முஸ்லீம் கண்ட்ரில எல்லாம் பண்றாங்க. முஸ்லீம் கண்ட்ரி குவைத்துல போய் பாருங்க, பிரான்ஸ் செத்துச்சு, அதை விட மோசமா போச்சு குவைத். பஹ்ரைனுக்கு போங்க, அதை விட மோசமான நாடு உலகத்துல கிடையாது. ஆபாசம், அந்த கிளப் டான்ஸ், அதுக்கு இஸ்லாம் இருப்பா? பணம், அது பணம். ஒழுங்குபடுத்துச்சுன்னா
இஸ்லாத்தம் விட்டதுனால ஒழுங்கா இல்லவன். அன்பு சகோதரர்களே, இப்ப நான் ஒரு அடிப்படை உங்களுக்கு சொல்லிடுறேன். முஸ்லீம்கள் பூரா பரிசுத்தமான வாழ்க்கை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது இங்க இந்த சபையில் ஆர்குமெண்ட் கிடையாது. முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழவில்லை என்று நாங்களே சொல்றோம். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடுகள். உங்களுக்கு சொல்ற மாதிரி முஸ்லீம்களை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்வி அவங்களை உறுத்தும், அவங்க திருந்துவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா முஸ்லீம் பூரா 100% கரெக்டா வாழ்ற மாதிரியும் மற்றவங்க எல்லாம் வாழாத மாதிரி அப்படி இல்ல. இஸ்லாமிய சித்தாந்தத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பேசுறோம்னா, இஸ்லாம் அதை ஆதரிக்கவில்லை, இஸ்லாம் அதை ஆதரிக்குது, இஸ்லாம் இப்படி சொல்லுது, இஸ்லாம் இப்படி சொல்லல, அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் வரதட்சணை வாங்க கூடாதுங்குது, முஸ்லீம் வாங்குறாங்கன்னு கேட்க கூடாது. வாங்குறான், அவன் வாங்கத்தான் செய்யறான். முஸ்லீம் திருடுறாங்க, என்ன பண்றது? நடக்க வைக்கணும். நடக்கல, நானே ஒத்துக்கிறேன். நான் தப்பு செஞ்சாலும் இஸ்லாமிய இருக்கு நடக்கணும்னு அர்த்தம். நடக்க வைக்கணும். அதனால சவுதியில தப்பு இருக்குது, ஈரான்ல தப்பு இருக்குது, ஈராக்ல ஏங்க ஏங்கட்டும் கொண்டு இருக்குங்க, மறையாங்க தூரத்துக்கு எல்லாம் போவானே. அந்த அடிப்படையில தான் இஸ்லாம் வந்து இந்த பலதார மனத்தை வந்து அனுமதிக்குது. ஜாதி முஸ்லீம் பெருமக்களால ஜாதி இங்க ஒளிவு இருக்கு. அந்த ஜாதி ஒழியத்துலதான் நம்ம போராடின்னு வரோம். ஏன்னா வர்ணாச தர்மத்தை ஒழிக்கணும் சொல்லிதான் நம்ம திராவிடர்களால நம்ம போராடின்னு வரோம். ஆனா முஸ்லீம் பெருமக்கள் ஒழிச்சிருக்காங்க. இருந்தாலும் அங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஜாதி ஏற்றத்தாழ்வு பணத்தால இல்ல. தமிழ் முஸ்லீம ஒரு உருது முஸ்லீம் பொண்ணு கொடுத்து வாங்கல் இல்ல. அப்ப அங்கேயும் ஜாதி ஏற்றத்தாழ்வு இந்த நாட்டில் ஒழிக்க முடியல. அதுக்கு நீங்க என்ன காரியங்கள் செய்கிறீர்கள்? இன்னொன்னு, பாகிஸ்தான்லாம் சுன்னி சயாசுக்கு இவ்வளவு சண்டை இருக்கு. அப்போ வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் நினைக்கிறாங்க முஸ்லீம்குள்ளேயே அடிச்சுக்கிறாண்டா, நம்ம எதுக்கு அங்க போய் சேருவானு ஒரு தவறான எண்ணம் இருக்கு இல்லையா? முஸ்லீம் பெருமக்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொன்ன அந்த வழி முஸ்லீமையே பல பிரிவுகளாக ஆக்கின்றது. இது நம்ம கண்கூடாக பார்த்துக்கிறோம். யாரையும் வந்து குறை சொல்லல, குறை சொல்றதாக நினைச்சுக்காதீங்க. ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாம் மார்க்கம் ஒழிக்க முற்பட்டதா? ரெண்டாவது, அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்களே அறிய, ஏன்னா முஸ்லீம் நாட்டுக்குள்ளேயே சண்டை. ஈராக்கு ஈரான சண்டை, ஈராக் வந்து உங்கத்தை அடிக்கிறான், அவன் வந்து அடிக்கிறான். அப்ப முஸ்லீம் மார்க்கம் நாட்டையே ஒற்றுமைப்படுத்த முடியவில்லை இல்லையா? அது ஒரு கிறிஸ்டியன் நேஷன் மாதிரி, கேத்தலிக் ப்ரோடெஸ்டன்ட் மாதிரி ஆகி போச்சு. இதுக்கு என்ன வழி சொல்றீங்க? குமார் அவர்கள் கேட்ட கேள்வியில அடுத்த கேள்வி என்னன்னா, இஸ்லாத்துல சாதி இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது எதை வச்சு கேட்கிறாங்கன்னா, இந்த ஷியாசன் சொல்லி பாகிஸ்தான்ல உள்ளது, நம்ம நாட்டிலே இருக்கு, அதே சுட்டி காட்டல மறைக்க ரீலப்ப ராவுத்தரு டக்னி இப்படி எல்லாம் பல பெயர்கள்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இதுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு உங்களுடைய தானே சாதி இருக்குது, சாதி இல்லைன்னு சொல்றீங்களே கேட்கிறாங்க. இதை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். இதுல முஸ்லீம்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை நான் கடைசியா சொல்லிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்கம், அதாவது மறைக்கா இருக்கிறாங்க தமிழகத்தில் சில பேர் மறைக்காயம் கொடுக்குறாங்க. மறைக்காயர்னா என்ன? மரக்கலாயர். மரக்கலாயர்னா மறைக்காயர், மரக்கலம்னா ஓடம், ஓடம் இருக்கிற படகு அதான் மரக்கலம். அந்த காலத்தில் அரபு நாட்டில இருந்து படகு ஓட்டிக்கிட்டு வியாபாரம் பண்ணி சரக்குகளை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? கடலோர பகுதியில் வாழ்றவங்க மரக்கலம் ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு பேர் மரக்கலாயர். மரக்கலாயர் என்பது மறைக்காய், அதனால கடற்கரை பகுதியில் இருந்து மறைக்காயர் சொல்லிக்குவாங்க. கடலோர பகுதிகளில் அவன் மரக்கலம் ஓட்டுனவன் மரக்கலாயர்னா ஓகே. இவன் சொல்றான்னு இவன் தன்னை மறக்கலாய் இன்னமும் சொல்றான் பாருங்க, அது இவன் செய்யற முட்டாள்தனம். அதனால இந்த கேள்வி ஐயா கேட்டிருக்காங்க, மறக்கல ஓட்டுனால ஒருத்தர் தன்னை மறக்கலாயிருந்து சொல்லிக்கிறான். டாக்டருக்கு படிச்சா டாக்டர் சொல்லலாம், நான் டாக்டருக்கு படிச்சதுனால என் மகனும் டாக்டர் டாக்டர் சேர்த்துக்க முடியுமா? என் பேரன் டாக்டர் சேர்க்க முடியுமா? அவன் படிச்சுதான் சேர்க்கணும். அப்ப என் பார்த்த வந்து மறக்கலாம் ஓட்டுனா அவன் மறக்கலாயிரு, அது ஓகே. நான் ஓட்டலையில மறக்கலத்தை எனக்கு பின்னாடி மறக்கலன்னு போடுற தப்பு தானே. எங்க ஆளுக்கு செய்யற தப்புனால ஒரு சாதி மாதிரி அவர்களுக்கு என்ன செய்தது? தோற்றம் அளிக்குது. அதே மாதிரி ராவுத்தர் இருக்கிறான். ராவுத்தன் என்ன? யானையை அடக்கிறவன மாவுத்தன் சொல்லுவாங்க. யானைக்கு ட்ரைனிங் கொடுக்கறான்ல மாவுத்தன், குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவன் ராவுத்தன். தமிழ் இலக்கணப்படி அகராதிப்படி யானைக்கு பயிற்சி அளிக்கிறவன மாவுத்தம்பாங்க, குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவன ராவுத்தன்பாங்க. இந்த ராவுத்தன்டா யாருன்னா, அந்த அரபு குதிரைகள் ரொம்ப சண்டித்தனம் பண்ணும். அரபு நாட்டிலிருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணி அதை ஒழுங்காக பயிற்சி கொடுத்து எஜமானனுக்கு விசுவாசமா இருப்பதற்கான சர்க்கஸ்ல மிருகங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கிற வேலையை அன்றைக்கு சில முஸ்லீம்கள் செய்தாங்க. அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்ததுனால அவர்களுக்கு ராவுத்தர் என்று சொல்லப்பட்டார்கள்.
இன்றைக்கு கூட நீங்க கள்ளழகர் வந்து அந்த தேர்ல போகும்போது ராவுத்தர் தான் குதிரையில இருப்பார். ராவுத்தர் தான் முஸ்லீம் இல்ல. ஏன்னா அந்த கள்ளழகர் காலத்துக்கெல்லாம் பிந்துனா இஸ்லாம். நீங்க சொல்லக்கூடிய கள்ளழகர் காலத்துக்கெல்லாம் பிந்துன மார்க்க இஸ்லாம். நபிகள் நாயகம் அவர்கள் பிந்துனவர்கள். அப்ப அங்க ராவுத்தர் வர்றாருன்னா எந்த ராவுத்தர் வர்றாரு? குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவர் தான் வர்றாரு. இதை வந்து நீங்க இலக்கியங்கள்ல நீங்க நிறைய பார்க்கலாம். அப்படியே சர்ச்சைக்கு வேண்டியதில்லை. அப்ப குதிரை அப்பம் பாட்டன் குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்தான்னா ராவுத்தன் ஓகே. நான் கொடுக்கல என்ன ராவுத்தன்களாமா? இவன் விளங்காம ராவுத்தன் ராவுத்தன் எங்கால விளங்காம இதான் ராவுத்தங்கிறது. அதே மாதிரி வந்து பட்டாணியர்கள் பட்டாங்கிறது ஒரு வட இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். ஒரு காலத்தில் ஏற்பட்ட வகுப்பு கலவரத்தில் அங்க வாழ முடியாமல் இங்க அகதிகளாக அந்த மக்கள் வந்தாங்க. பட்டாணி பகுதிக்காரங்க தமிழ் அன்னைக்கு அமைதி பூங்காவா இருந்துச்சு. அங்கிருந்து வந்தவர்கள் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அதனால பட்டாணி ஊரை சொல்லி பட்டாணியர்கள் பட்டாணியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நாடுகள் என்ன ஆச்சுன்னு சொன்னா அது ஒரு கோத்திர மாதிரி ஆக்கிட்டாங்க. அது தவறு. முஸ்லீம்கள் செஞ்சாலும் தவறு. அப்படி தங்களை ராவுத்தர் என்றோ மறைக்காரி என்றோ இப்படி எல்லாம் ஒரு பேரை போட்டுக்கிற மாதிரி இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. அப்படி எல்லாம் யூஸ் பண்றது வந்து மார்க்க இஸ்லாமே தடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதை நம்ம ஒத்துக்கிடுவோம். அதே நேரத்தில் ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ராவுத்தரும் மறைக்காரா இருந்தாலே ராவுத்தரவு மறைக்காத பக்கத்தில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீங்க சாதியோட ஒப்பிட முடியாது. ராவுத்தர் ஒரு தண்ணி சொல்லிக்கிறாருன்னு வைங்களேன், மறைக்காயரோட சேர்ந்து சாப்பிட மாட்டாரா? ஒரு தட்டுல சாப்பிடுவாரு. ராவுத்தரும் மறைக்காயரும் ஒரு பிளேட்ல சாப்பிடுவாரு. பக்கத்துல உட்கார்ந்துருவாரு. அவருக்கு பின்னாடி இவர் சொல்லுவாரு, இவருக்கு பின்னாடி அவர் சொல்லுவார். பிறப்பினால் தங்களை உயர்ந்தவர்களாக நினைத்துக் கொள்வதில்லை. அதே நேரத்தில் சம்பந்தமன்ற விஷயம் நாங்க பாருங்க, அதுவும் அப்படி ராவுத்தர் மறைக்காருன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிறலாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்குங்க. என்னன்னு கேட்டா, உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் தமிழ் பேசுற முஸ்லிம்கள் வீட்டுல சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. தமிழ் பேசுற முஸ்லிம்கள் உருது பேசுற வீட்டுல போய் சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. இதுக்கு சாதி காரணம் கிடையாதுங்க. குடும்ப வாழ்க்கைன்னா சந்தோஷமா இருக்கிறது தான். முதல்ல உட்காந்து பப்பேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இவன் பேசுற கொண்டாடி வழங்கணுமா இல்லையா? கொண்டாடி இவனு கலங்கணுமா இல்லையா? தமிழக உருதையுமே முடிச்சு போட்டு வச்சு என்ன பேசிக்கிறாங்க, என்னன்னு சந்தோஷமா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்த மகிழ்ச்சியா இருப்பதாக இருந்தால் மொழி ஒரு புரியக்கூடிய மொழி வந்து பல விஷயங்களை தேவையும் அதை கவனிக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம். இவன் உப்பு போடுங்கிறது முலாய போட்டு என்ன பண்றோம்? சமையல என்ன செய்வான் சொல்லுவான். அப்ப இவன் வந்து அதை உருதுல சொல்ல அவன் தமிழ்ல ஒண்ணு செய்ய இது வந்து சரியா வராது. நிறைய பிரச்சனைகள் மாமனார் மாமியார் விஷயத்துல. அதாவது இன்றைக்கு சமுதாய அமைப்பு நீங்க பாக்குறீங்க, மாமியார் கொடுமை எல்லாம் பாக்குறீங்க. மொழி தெரிஞ்சு நடக்கிற இடத்துல இவ்வளவு வருது. ஒரு மொழி தெரியாத மருமகளை நான் வீட்டுல வச்சுக்கிட்டு என் மாமியார் என்ன சொல்றாருன்னு அவருக்கு புரியாத இடத்துல ஒன்னு கிடக்க ஒண்ணு பண்ணி நாளைக்கு பிரிஞ்சு போறதுக்கா? அந்த நோக்கத்தில் அவர்கள் வந்து சம்பந்தம் பண்ணுவதை தவிர்த்தால் அது தப்புன்னு சொல்லக்கூடாது. அதாவது தொடக்கூடாது, தீட்டு தீண்டாம அப்படிங்கிற அடிப்படையில செய்தால்தான் தப்பு. மற்றபடி ராவுத்தர் மறைக்காரம் சம்பந்தம் நடந்துகிட்டா இருக்குங்க, மார்க்கத்துல ஒண்ணு இடையே கிடையாது. இந்த சண்டை பிடிச்சிக்கிற சொன்னாங்க, சண்டை பிடிச்சிக்கிறது எல்லாத்திலையும் உண்டுங்க. சண்டைக்கு நீங்க மதத்தெல்லாம் காரணம் காட்டக்கூடாது. மொழியில சண்டை பிடிக்கலையா? அண்ணன் தம்பி சண்டை பிடிக்கலையா? பங்காளிக்குள்ள சண்டை நடக்கலையா? சண்டை என்பதற்கு வந்து நீங்க அதை காரணமா காட்டக்கூடாது. இதுலயே நடக்குது. ஒரே மொழி பேசுறவன் சண்டை பிடிக்கிறான், ஒரே நாட்டுக்காரன் சண்டை பிடிக்கிறான், ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவன் ஒரு தான் இடத்துக்கான சண்டை பிடிக்கிறான். அப்ப அவங்க பிடிக்கிற சண்டையெல்லாம் அரபு நாட்டில் பிடிக்கிற சண்டையெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள சண்டையா? ஆட்சிக்காக வேண்டி ஈரான் இறக்க அடிச்சுக்கிட்டான். இவன் இடத்த அதிகமா பிடிச்சிக்கிறதா, அவன் இடத்த பிடிச்சிக்கிறதாங்கிறதுக்காக வேண்டி அதையெல்லாம் நம்ம வந்து மார்க்கத்தோட இணைக்க கூடாது. அவன் இஸ்லாத்தை புரியாதனால சண்டை போடுறான், அவ்வளவுதான். இப்ப போடுறான், அதுவும் அப்படித்தானே? அதுவும் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் அவன் போடல. குர்ஆன் தெரியாம நபிகள் நாயகம் சொன்ன போதனை புரியாதனால சண்டை போடுறான். எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் சண்டை தான் அது. இப்ப உங்க வாயாலேயே வந்த ஒப்புதல் வாக்கு மூலம், இப்ப நீங்க சொன்ன உங்க வாயால் வந்த ஒப்புதல் வாக்கு மூலம் சபை, நீங்க தான் உங்க வாயால தான் சொன்னீங்க, உங்க வாயால சொன்ன சாட்சி வச்சு சொல்றேன். கடந்த மார்ச் 6ஆம் தேதி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம இதுல இருந்து, நம்ம அண்ணா நகர்ல இருந்து முதல்வர் வீட்டுக்கு முற்றுகை அப்படின்ற ஒரு போராட்டத்தை இவர் நடத்தியிருக்கார். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தரைமட்டம் ஆக்கப்பட்டவுடன் அந்த இடம் டிசம்பர் 6 நடந்தது. பாபர் மசூதி இடிச்ச உடனே இங்க அந்த விவாதத்தை பத்தி நானும் என்னுடைய நண்பர் இங்க சித்திக் முகமது சித்திக் ஐயா அவர்களும் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கிட்ட போய் விவாதம் பண்ண, என்னையா இடிச்சிட்டாங்களே, நீங்க எல்லாம் ஒண்ணு கேட்கலையா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. அந்த சகோதரர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்றேன் நானு.
இஸ்லாமிய சகோதரனாக இருக்கக்கூடியவன் வணக்கத்தலத்தை இந்த இடத்துலதான் வச்சுக்கணும்னு சொல்லல, அது சர்ச்சைக்குரிய கட்டடம், அது அதை இடிச்சிட்டாங்க, இடிச்சிட்டா விட்டுட வேண்டியதுதானே. நாட்டின் நலன் கருதி நம்ம சிறுபான்மை மக்களா இருக்கோம், அவர்கள் பெரும்பான்மை மக்களா இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ அதை விட்டுட வேண்டியதானே, அதை போய் நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? March 6 அங்கிருந்து முதல்வர் வீட்டுக்கு முற்றுகை போராட்டம்ன்றது வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா? இதுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர் இன்னைக்கு இந்த விவாதத்துல பதில் சொல்லக்கூடியவர் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. கேட்டாரா இல்லையாப்பா? கேட்டார். இதோ சாட்சி இங்க இருக்கு. நீங்க சொன்ன சபை வந்து எங்க ஒன்னாலும் வணங்கலாம்னு சொன்ன வந்து ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான சபை சாட்சி இங்க இருக்கு. இதுக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. அதாவது இந்த பாபர் மசூதி சமுதாய நல்ல கேள்விதான் கேட்டிருக்காங்க. பாபர் மசூதியே இடிச்சிட்டாங்க, அதுலதான் துழுவணும் ஒண்ணு சட்டம் கிடையாது. எங்கேயும் துழுவலாம், எங்க வேண்டாலும் துழுவலாங்கும் போது அதை விட்டுட்டு பேசாம வேற இடத்துல போக வேண்டியானுங்க. இந்த ஒரு நல்ல கேள்விதான் கேட்கிறாரு, அழகான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கு முன்னாடி நான் ஒரு அவர்த்து ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயாவுக்கு ஒரு எந்த ஏரியா உங்களுக்கு எந்த ஏரியா? ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுலதான் அவர் இருக்கணும். எங்க இருக்கலாம்? அங்கதான் இருக்கணும். அந்த இடத்துலதான் இருக்கணும். எங்கேயும் அவர் குடியிருக்கலாம், ஆனாலும் எங்கே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் போய் இடிக்க போனேன்னா அந்த இடத்தில் என்ன உணர்வு வரும் சொன்னா என்னுடைய உரிமை இங்க பாதிக்கப்படுது. இது ஒரு பள்ளி வாசலாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் வரும், ஒவ்வொரு விஷயத்திலையும் வரும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையிலையும் இது வரும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது மீட்கப்படுதே தவிர, அது வேணும்னு நினைக்கிறமே தவிர, அங்க தொழுதால்தான் தொழுகை நிறைவேறும் என்பதற்காக அல்ல. உரிமை பிரச்சனை என்பது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு உரிமை இருக்குது, சொசைட்டிக்கு உரிமை இருக்குது, மதத்துக்கு உரிமை இருக்குது, சங்கத்துக்கு உரிமை இருக்குது, ஒவ்வொருவருடைய உரிமைகளும் பேணப்பட வேண்டும். இது உரிமை மீறியது என்ற அடிப்படையில் இல்ல அப்படி சொன்னீங்க. அதாவது சகோதரர் கேட்கிற கேள்வி அடுத்த கேள்வி என்ன தெளிவா சொல்லுங்க. அது தொழுகையே நடக்காத இடம்ங்கிறாங்கல்ல, அதுக்காக வேண்டி நான் பாபர் மசூதியுடைய வரலாறையே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சுருக்கமாக. 1949 தான் பாபர் மசூதியுடைய விவகாரம் ஆரம்பிக்குது இந்தியாவில். நல்லா விளங்கிடணும், பள்ளிவாசலுடைய வயசு 420 வருஷம் ஆச்சு. பள்ளிவாசல் கட்டப்பட்டு 420 வருஷத்துக்கு முந்தினவர் தான் பாபர், அவர் காலத்திலும் கட்டப்படுது. அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு 400 இந்த நாட்டில் அது சம்பந்தமா எந்த வழக்கும் கிடையாது. பாபர் காலத்தில் அதாவது கோயிலை இடித்து விட்டு அந்த பள்ளியை கட்டியிருப்பார்களே, ஆனால் மத உணர்வோடு நாங்கள் பாபர் மசூதிக்கு போராடலங்க. ஒரு இந்து கோயிலை முஸ்லீம் அடிச்சாலும் போராடுவோம், இந்து கோயிலை முஸ்லீம் அடிச்சாலும் அதை இந்துக்களுக்கு பெற்றுத் தருவதற்கு நாங்கள் போராடுவோம். உரிமை என்று அறிப்படுதான் அது, நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப பாபர் மசூதியை பாபருடைய காலத்தில் அவருடைய தளபதி கட்டுறாரு, அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து யாரும் அதை பிரச்சனையா எழுப்பவில்லை. என்ன கேளுங்க, அவர்தான் கட்டினவரை மன்னருக்கு பயந்து இருந்திருக்கலாம். பாபருக்கு அப்புறம் அவருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றார். இந்த ஹுமாயூனுடைய ஆட்சி காலத்தில் யாவது யாராவது இதை பிரச்சனையை கிளப்புனாங்க, கிளப்பல அது எப்படி கிளப்புவாங்கன்னு ஐயா கேட்கிறாரு. அதுவும் கிளப்ப மாட்டாங்க. ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு. அக்பர் யாரு? பாபருடைய பேரன். பாபருக்கு 25 பிறகு அக்பர் ஆட்சிக்கு வர்றார். அக்பரை பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை வெளியேறி ஒரு புது மதத்தை உண்டாக்குனார், தீன இலாஹி. ஒன்னு இரண்டாவது, தன்னுடைய அரசவைகள் எல்லாம் ரஜபுத்திரர்களைத்தான் வைத்துக் கொண்டார். அவர் திருமணம் செய்ததெல்லாம் ரஜபுத்திர பெண்களைத்தான் திருமணமும் செய்தார், அந்த புறத்திலும் வைத்திருந்தார். முஸ்லீம்களோடு எந்த விதமான ஒட்டு உறவும் இல்லாமல் தான் அவருடைய மொத்த ஆட்சியும் நடந்தது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய இன்னும் இந்து சகோதரர்கள் கூட அக்பர் மகா சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்துத்துவ சக்தியில் கூட அவர் ஒத்துக்குவாங்க. இந்து சகோதரர்கள் தான் சொல்லல, இந்துத்துவ அவர் ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஆட்சி பண்ணக்கூடிய அக்பர் வந்திருக்கிறார் ஆட்சிக்கு. சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ரஜபுத்திரர்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள், ராணுவத்தில் அவர்கள். அப்ப அவர்கள் வந்து இவங்க தாத்தா எரிச்சு விட்டாருங்க, அதை தாங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. அக்பர் பாபர்கிட்ட கேட்க முடியாது விட்டுருவோம், ஹுமாயூன்ட்ட கேட்க முடியாது விட்டுருவோம், அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, அக்பர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. அவர் காலத்திலையும் கேட்கல. சரி, இப்படியே முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி எல்லாம் முடிந்து 200 வெள்ளக்கார ஆட்சி பண்ணான, வெள்ளக்கார ஆட்சி புரிந்த 200 காலத்தில் பாபர் மசூதி சம்பந்தமான வழக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் இருக்கான்னு தேடி பாருங்க. ஏன் வெள்ளக்காரன் கேட்கலாம்? ரெண்டும் பொதுவானவன்,
முஸ்லீம்கள் அடிச்சு விட்டாங்க எங்களை கொடுங்கயான்னு சொல்லி. அப்ப பாபர் மசூதி கட்டின காலத்தில இருந்து 200 ஆண்டு கால முஸ்லீம் ஆட்சியிலையும் எந்த வழக்கும் கிடையாது. அதற்கப்புறம் 200 ஆண்டு கால கிறிஸ்துவ ஆட்சியிலையும் வெள்ளையர்கள் ஆட்சியிலையும் அதுக்கு வந்து எந்த வழக்கும் கிடையாது. எப்ப பாபர் மசூதி வழக்கு வருது தெரியுமா? 1949 அதாவது சுதந்திர இந்தியாவில் தான் கோயிலை இடித்து கட்டினார்கள் என்ற கதை முதல் முதலாக கட்டப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ராமாயணத்தை வந்து 3 பேர் எழுதியிருக்காங்க. பிரபலமான ராமாயணம், அதுக்கு மேல தெரியாது எனக்கு. கம்பர் தமிழ் எழுதியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தாசர் ஒரு ராமாயணம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு ராமாயணம் யாரு, வால்மீகி ஒரு ராமாயணம் எழுதிக்கிறாரு. இந்த துளசிதாசர் வந்து அவருடைய அக்பருடைய காலத்தில் தான் வாழ்றார், அந்த காலத்தில் உள்ளவர். அவர் தன்னுடைய ராமாயணத்திலாவது இந்த மாதிரி ராமருக்கு இங்க ஒரு ஆலயம் இருந்துச்சு என்பதை எல்லாம் அதுல குறிப்பிட்டவர் எழுதியிருக்க முடியும். தன் காலத்திலேயே இடிக்கப்பட்டிருந்தார். இன்னும் சொல்ல போனா அக்பருடைய காலத்துல பாபர் இடிச்சிருந்தாரு, ஏன்னா கண்ணால் கண்டவர்கள் கொஞ்சமாச்சு இருந்திருப்பாங்க. பாபர் இடிச்சிருந்தாரு, ஆனால் 25 வருஷம் தான் ஆகுது. பாபருடைய காலத்தில் 25 வயசு உடையவராக இருந்தவர் அக்பர் காலத்தில் 50 வயசு உடையவராக இருப்பார். கண்ணால் கண்டிருப்பார், கொதிச்சு போய் முறையிட்டு இருக்கலாம், எதுவும் நடக்கல. எப்படி நடக்கு தெரியுமா? 1949 ஒரு ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இரவுல தொழுகை நடந்துட்டு பள்ளிவாசல்ல, இரவுல இஷான்ற ஒரு நைட்டு தொழுவாங்க, 8 மணிக்கு 8, 8, 9 அந்த ரேஞ்சில தொழுவாங்க. இஷா என்ற தொழுகையை தொழுது விட்டு முஸ்லீம்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்றைக்கு நல்ல இரவுல வந்து இஷாங்கிறது கடைசி ஒரு நாள், 5வது தொழுகை, 5 வேளை தொழுகை அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. நல்லா விளைக்கிறேன் இடித்து உள்ளே நுழைந்து அந்த மேடை ஒன்றுக்கு ஏறி நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய சொற்பொழிவு செய்த மேடை, அந்த மேடை மீது சில சிலைகளை எல்லாம் கொண்டாந்து ஒரு 50 பேர் கொண்ட கும்பல் உள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு போன பிறகு காலை தொழுகையை 4:30 to 5 தொழுகைக்கு வருவாங்க முஸ்லீம்கள். வந்து பார்த்தா தொடர்ந்து பள்ளிவாசல் தொடர்ந்து கிடக்குது, அங்க சிலைகள் இருக்குது. உடனடியாக வந்து காவல்துறையில போய் புகார் கொடுக்கறாங்க, FIR போடப்படுது. 1949 போடப்படுது FIR. 50 வருஷமா நீதிமன்றத்தால் தீர்க்கப்படாத ஒரே வழக்கு தான் இருக்கும். 49 50 வருஷம் ரவுண்ட் ஆயிடுச்சு. 50 வருஷ காலமாக இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படல. இந்த வழக்கு அன்னைக்கு தீர்த்துனா முடிஞ்சிருக்கு கதை. அதுல ஏட்டையா எழுதுறாரு, அடிபணிந்து சமர்ப்பிக்கிறேன், இன்று இரவு முஸ்லீம்களை இஷாத்துலையை நடத்திவிட்டு சென்ற பிறகு 50 பேர் கொண்ட ஒரு ரவுடி கும்பல், வன்முறை கும்பல் உள்ளே நுழைந்து இந்த பள்ளிவாசலுக்குள்ள வைத்து விட்டார்கள். நடவடிக்கை அப்படி FIR போடப்பட்டு FIR உடைய காப்பி, அந்த காப்பி எங்க ஆபீஸ்ல நான் வச்சிருக்கிறேன், எங்கள்ட்ட காப்பி, FIR உடைய ஜெராக்ஸ் காப்பி என்கிட்ட வாங்கிக்கலாம். அப்ப 1949 அங்க அயோத்தியுடைய பைசாபாத்தில் உள்ள காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கப்படுது, புகாருக்கு FIR போடப்படுது, அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நேருட்ட விவகாரம் போகுது. அப்ப மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி தான், மாநிலத்தையும் கோவிந்த வல்லப பந்து முதலமைச்சரா இருக்கிறார். அப்ப நேரு பிரதமரா இருக்கிறாரு, UPல காங்கிரஸ் முதலமைச்சராக கோவிந்த வல்லப பந்து முதலமைச்சரா இருக்கிறாரு. அழகான முறையில் பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு 50 பேர் உள்ள பிடிச்சு போட்டா இன்னைக்கு 20 லட்சம் பேர் செத்துருக்க மாட்டாங்க. எல்லா பகுதியும் 1000,000,000,000 பொருளாதாரம் அழிஞ்சிருக்காது, உலகம் எல்லாம் காரித்து போகக்கூடிய ஒரு அவமானம் இந்த நாட்டுக்கு நிகழ்ந்திருக்காது. அன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க, பேசாம மௌனம் காத்து இழுத்து கூட சொல்லி நீதிபதி பாண்டேங்கிறவர் உத்தரவு போடுறாரு. பாண்டேங்கிற நீதிபதி உத்தரவு போடுறாரு. பிறகு அவர் பாரதிய ஜனதா கட்சி MPயாக போட்டிட்டு ஜெயிச்சாரு சென்ற தேர்தலில். நீதிபதியாக இருந்தவர் அப்பவே அந்த இந்துத்துவ உணர்வோட இருந்திருக்காரு. அன்றைக்கு இழுத்து கூட்டப்பட்டு 50 வருஷமா தொழுகை நடக்கல, நடத்த விடாதுனா நடக்கல. இவங்க என்ன செய்யறாங்கன்னு நடத்தல நடத்தலங்கிறாங்க. 400 வருஷமா தொழுகை நடந்துச்சு, ஒரு இரவுல கொண்டை வச்சு 49 நாங்கள் இழந்தோம், 92 இழக்கல. பாபர் மசூதி பறிக்கப்பட்டு 92 இடிச்சாங்க, 49 பொசிஷன் போயிடுச்சு. 49 இருந்து கூட்டப்பட்டு அப்புறம் பூஜை செய்யப்பட்டு வெளியே இருந்து பூஜை செய்யலாம், அப்புறம் கர சேவை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு வந்து கடைசி கட்டமா இடிக்கப்பட்டிருக்கு. அதனால அது தொழுகையே நடக்கல என்ற வாதம் வந்து நடத்த விடாத சூழ்நிலையை உண்டாக்கிட்டு சொல்றது. 49 முந்தி வரைக்கும் நடந்துச்சு, அதை கொண்டு வச்சு கூட்டி தொழக்கூடாது, முஸ்லீம்கள் போகக்கூடாது, தடுத்துட்டாங்க. அதனால 50 வருஷம் நடக்கலாம் ஒத்துக்குறேன். 49 99 வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் நடத்தவில்லை, அது வரைக்கும் நடந்துச்சு, நடத்த விடாம தடுத்தாங்க. இதான் அதனுடைய ஸ்டோரி. இன்னும் பாபர் மசூதிக்கு விரிவான ஸ்டோரி புஸ்தகமே நாங்க போட்டிருக்கோம், முழு விவரங்களோட, தகுந்த ரெக்கார்டு சான்று ஆதாரங்களோட. என் பெயர் சிவா, நான் திராவிட கழகத்தை சார்ந்தவன், கடவுள் இல்லை என்ற கொள்கையில் உறுதியாகவும் ஆணித்தரவாக இருக்கின்றவன், நீதி ஒழுவாமல் இருக்கின்றவன். என்னை பொறுத்தவரையில் தந்தை பெரியார் எவ்வழியோ அவ்வழியேதான் இயேசுநாதரும், அவ்வழியேதான் முகமது நபி அவர்களும். ஏன் என்றால் கடவுள் தூதர்கள் அல்ல, போதனைகள். அவர் சொல்லியது போதனைகள். அதுபோல் நீங்கள் ஒரு சிறிய காரணத்தை சொல்லிவிட்டீர்கள், என்னவென்று
மொழி பிரச்சனை அல்ல, எல்லாம் ஒரே மொழி, எல்லாம் இறைவன் கொடுத்த மொழி. ஏன் எல்லாம் ஒரே மொழியை கொடுத்திருந்தால் ஏன் உலகம் முழுவதும் அரபிக்காகவே கொடுத்திருக்க வேண்டியதானே, ஏன் அந்தந்த மொழியை கொடுத்தார்கள்? ஆகவே கடவுள் என்பது மொழியை பரப்பியவரும் அல்ல, மொழிக்காக தான் கடவுளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் தவிர மொழி கடவுள் பரப்பியது அல்ல. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒரே மொழி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரை மொழி என்பது, இப்ப நம்ம நல்லா எடுத்துக்கோங்க, தமிழக மன்னர்கள் மூன்று மன்னர்கள் முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க, பெரிய மன்னர்கள். மூவேந்தர் சொல்றோம் இல்லையா, சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் இல்லையா, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. சேர நாடுங்கிறது எது என்றீங்கன்னா இப்ப கேரளா. அன்னைக்கு அது என்ன, அது தமிழப்ப தமிழ் மன்னர்கள் தான் ஆண்டிருக்கிறாங்க. சோழ நாடு எதுன்னு நமக்கு தஞ்சை பகுதி நமக்கு தெரியுது, பாண்டிய நாடு மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் பாண்டிய நாடுங்கிறது நமக்கு விளங்குது, வேற சின்ன சின்ன நாடுகள் இருந்திருக்கு. சேர நாடுங்கிறது கேரளா. கேரளாவில் யாராச்சும் தமிழ் பேசுறானா? இல்ல. அப்ப எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, அன்றைக்கு கேரளாவில் பேசப்பட்ட மொழி வந்து தமிழ் தான். அன்னைக்கு சேர மன்னர்கள் ஆண்டிருக்கிறாங்களே, தமிழ் தான் ஆண்டுச்சு. அந்த தமிழ் தான் அப்படி திருவிக்கிறீங்க, ஒரு மூக்கு நாள சொல்லி கிள்ளி ஒரு மாதிரி ஆகி மலையாளம் வேற மொழியா போயிடுச்சு. இப்ப மொழி என்பது இப்படித்தான் உருவாகுது. ஒரு மொழியிலிருந்து பல மொழிகள் பிறந்து உருவாகுது. இந்த உருது மொழிங்கிறாங்க, இந்த உருது மொழிங்கிறது எப்ப உண்டாகுது? முகலாய மன்னர்களுடைய இந்த ராணுவத்துல பல பகுதி காரணம் போட்டு இவன் வார்த்தனால அவன் வார்த்தனால இவன் வார்த்தனால எல்லாம் போட்டு கலந்து மிக்ஸ் ஆகி இந்த மிலிட்டரியில பேசிக்கிட்ட மொழி தான் என்னவாச்சு, உருது மொழியாக உருவாகுது. அப்ப மொழி என்பதெல்லாம் இப்படி மனிதன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக உள்ள ஒரு சாதனம், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா மொழி இல்லாம ஒரு ஊமை இருப்பான், அவனும் கூட தன்னுடைய கருத்தை தெரிவிக்கத்தான் செய்வான், அது கடவுளுக்கு வழங்கானு சொல்ல முடியாது. ஊமை இருக்கான தமிழ், தமிழ் ஊமையனும் இங்கிலீஷ் ஊமையனும் ஒரே மாதிரி தானே. ஆங்கில ஊமையான ஆங்கில மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஊமையனா இருந்தாலும் சரி, தமிழ் ஊமையா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரே செய்கை தான், ஒரே மாதிரி தான், அதுக்கு பாஷையே கிடையாது. அப்ப அதுவும் கடவுளுக்கு தெரியுங்கிறது. அப்ப கருத்துக்களை வெளியே சொல்வதற்கு தான் மொழி. இது மொழி வந்து ஒரே ஒரு மொழி ஆதாம் என்பவர் பேசியிருப்பார், ஏதோ ஒரு மொழி, அது அப்படியே மறுவிக்கிறது. எந்த மொழின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மொழி சொல்லிக்கிறான். அப்படியே மறுவிக்கிறவி திருச்சி பல மாதிரியாக போயிடுச்சு. அதனாலதான் ஒரு இனத்தை சேர்ந்த பல மொழிகள் இருக்கும். இப்ப அரபுன்னு சொன்னீங்கன்னா அரபு, பாரசி, உருது, மலாய் எல்லாம் அரபி இனத்தை ரைட்ல இருந்து லெப்ட்ல போற மொழி, அது அது மாதிரியான மொழி. எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். இப்படி ஒண்ணுல இருந்து சைனா ஜப்பான் அது ஒரு டைப்பான, அது ஒரு மாதிரியான மொழி. இப்படியேதான் மொழிகள் எல்லாம் உண்டாயிருக்கே தவிர மொழிக்கேடி வேணாம், மொழிக்குன்னு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துக்க வேணாம், மனிதர்களுக்கு வந்து ஒரு கருத்தை சொல்றது ஒரு சாதனை தான் இதுன்னு சொல்லி இஸ்லாம் மொழியை பத்தி சொல்லிடுது. அது அந்த ஐயா கேட்டதுக்கு பதில். சார் காத்தால 5:30 ஏன் நம்மளுக்கு புரியாத மொழியில பிரேயருக்கு அழைப்பு கொடுக்கறீங்க? தமிழையே கொடுக்கலாமே, நம்ம எல்லா தமிழ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழி. இது புரியாத மொழியில எதுக்கு அழைப்பு கொடுப்பானே? பிரேயருங்கிறது மனசை பொறுத்த விஷயம், மொழியை பொறுத்த விஷயம். இந்த ஐயா கேட்டதுக்கு என்ன, இது நல்ல கேள்வி. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பள்ளிவாசல்ல இருந்து அல்லாஹுக்குபர் அல்லாஹுக்குபர்னா இன்னையா இது தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு அல்லாஹுக்குபர்ங்கிறீங்க? இது ஒரு விகாரமாக ஒரு தோற்றம் அளிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா அதை நீங்க முதல்ல இப்படி புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நம்ம நாட்டு ராணுவத்துல வந்து எல்லா மாநிலத்துக்காரங்க சேர்றாங்க, சேரும் பொழுது ராணுவத்துல பயிற்சி கொடுப்பாங்க. பயிற்சி கொடுக்கும் பொழுது வலது இடதுன்னு பயிற்சி கொடுக்க மாட்டாங்க, லெப்ட் ரைட் தான் கொடுப்பாங்க. லெப்ட்ல அந்த நடக்கிறது பயிற்சி கொடுக்கும் பொழுது எப்படி பயிற்சி கொடுப்பாங்க, லெப்ட் ரைட் தான் சொல்லுவாங்க. அதுல தமிழ்காரன் இருப்பான், அவனுக்காக வேண்டி பிரிச்சு தனியா வலது இடதுங்க முடியாது. அது மாதிரி உருதுக்காரன் இருப்பான், அவனுக்கு தனியா பிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. ஆங்கிலமே அவனுக்கு தெரியாது, போனவனுக்கு இருந்தாலும் என்ன விளங்கிடுவான், லெப்ட்ல இதை வைக்கணும் ரைட்ல இதை வைக்கணும், அது விளங்கும் அவனுக்கு. லெப்ட் எழுத தெரியாது அவனுக்கு, ஆனா என்ன விளங்கு, லெப்ட் அந்த காலை வைக்கணும் ரைட்ல அந்த காலை வைக்கணும், முடிஞ்சு வச்சுக்காத அப்படிங்கிற அளவுக்கு விளங்கி வச்சிருப்பான். அதை விட்டுருங்க, இப்ப நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் ஒன்னு வச்சிருக்கிறோம், ஜனகன மன அதி நாயக ஜெயங்கிறோம். இது வந்து வங்காள மொழியில உள்ளது. வங்காள மொழி சிறந்தது என்பதற்காகத்தான் அது தேசிய மொழி ஆக்கியிருக்கோமா? வங்காளத்தோட தமிழ் மட்டமா? இல்ல. அது எதுக்காக ஆக்கியிருக்கிறோம், எழுதினவன் நல்ல ஒரு கவிஞன் என்பதற்காக ஆக்கியிருக்கலாம், அல்ல அவருடைய கருத்து நல்லா இருக்குது எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்றாருங்கிறதுக்காக ஆக்கியிருக்கலாம். அதுலயும் கூட தவறு கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க, பஞ்சாப் சிந்து சிந்து பாகிஸ்தான்ல இருக்குது, ஏன்டா பஞ்சாப் சிந்து கத்திரிக்கலாம் இருக்கிறான், அது வேற விட்டுருங்க. ஆனா வந்து தேசிய கீதம் சொல்லி தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு தனி தேசிய கீதம் பாட முடியுமா? தமிழனா இருந்தாலும் ஜனகணமனன்னு பாடுறோம்,
அவன் மலையாளியா இருந்தாலும் ஜனகணமனதான், எந்த நாட்டுக்காரனா தனித்தமிழ் பேசக்கூடியவர்களா இருந்தாலும் அந்த இதை முடிக்கும் பொழுது ஜனகணமனங்கிறாங்க. இதுல நம்ம என்ன பாக்குறது இல்ல, உங்க மொழி ஏண்டா வைக்கலன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். அங்க என்ன பாக்குறோம் தெரியுமா, ஒரு தேசத்தின் ஒரு ஒருமைப்பாடு. ஒரு நாட்டினுடைய ஹீரோ எழுங்கும் போது 72 சொல்லக்கூடாது. 72 சொன்னா கேட்கிறவன் பேசுவான், அமெரிக்காரன் வர்றான், உங்க நாட்டு தேசிய என்ன, இவன் ஒண்ணு அவன் ஒண்ணு, ஒரு தமிழா மலையாளம் ஒரு கர்நாடகம், மூணு பேர் போறான் அமெரிக்காவுக்கு, மூணு பேருக்கு தனித்தனி தேசிய கீதம் வச்சுக்கிட்டான்னு வைங்க, என்னப்பா தேசிய கீதம் என்ன, இவன் ஒண்ணு தமிழ்ல படிப்பான், அது இல்லங்க இதுங்க, அவன் கன்னடத்துல, இன்னொருத்தாங்க அவன் தெலுங்குல, அமெரிக்கா என்னப்பா ஒரு நாடுங்க மூணு தேசிய கீதம் சொல்றான், உண்மை எத்தனை இருக்கும், இதெல்லாம் ஒரு பணம் இல்லையா. ஒரு நாட்டினுடைய ஒரு யூனிட்டுக்கு ஒற்றுமை என்பதற்காக வேண்டி இந்த மொழி உணர்வை கொஞ்சம் பின்தள்ளி வைப்பது, அது வந்து ஒரு ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது, நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வழக்கத்தில் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தொழுகைக்கான அழைப்பு இருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் அழைக்கிறாங்க. இந்த நீங்க உங்களை விட்டுருங்க, இங்க வந்துக்கிற முஸ்லீம்ல நம்ம கேட்கிறேன், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்ச எத்தனை பாருங்க, இப்ப இந்த அல்லாஹ் அக்பர் முழு பாங்குக்கு அர்த்தம் தெரிஞ்ச முஸ்லீம்லாம் கேட்டுக்குமா முழுசா கடைசி வரைக்கும் உலகம் தெரியுதா, கடைசி வரைக்கும் தெரியுமா, எல்லாம் அல்லாஹ் அக்பர்ல இருந்து ஆரம்பிச்சு லாயிலா இல்லான்னு முடிகிற வரைக்கும் அத்தனைக்கும் அர்த்தம் சொல்லக்கூடியவங்க அல்லாஹ் அக்பருக்கு மட்டும் தெரிஞ்சதான் கேத்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சா கேத்துக்குங்க, பாத்துட்டீங்களா, இவ்வளவுதான் முஸ்லீமுக்கே தெரியல, இவர்கள்லாம் தொழக்கூடிய முஸ்லீம்கள், இந்த அல்லாஹ் அக்பர் அவ்வளவு முஸ்லீம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான், உங்களுக்கு மாத்திரம் தெரியல நினைக்காதீங்க, அது அரபு மொழி உருது மொழி கிடையாது, ஆங்கில சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்பது உருதா இருந்தா கூட நிறைய பேருக்கு தெரியும், அரபுல தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால முஸ்லீமுக்கும் தெரியாது முதல்ல வழங்கிருங்க. இப்ப ஏன் அதை சொல்றோம் கேட்டா, இப்ப நான் வந்து இப்ப அமெரிக்காவுக்கு போறேன் உதாரணத்துக்காக வேண்டி, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, உதாரணத்துக்கு நிஜமாவே தெரியாது, ஆங்கிலம் தெரியாது அமெரிக்காவுக்கு போறேன், 4ஆம் கிளாஸ் படிச்சா தானா, இப்ப அமெரிக்காவுக்கு போன உடனே அங்க இருந்து ஒரு பள்ளிவாசல்ல இருந்து பள்ளிவாசல் கட்டணம் இருக்குது, அங்க இருந்து ஆங்கிலத்துல கடவுள் பெரிய அவனுக்காக வேண்டி பிரிச்சு தனியா வலது விலங்க முடியாது, அது மாதிரி உருதுக்காரன் இருப்பான் அவனுக்கு தனியா பிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது, ஆங்கிலமே அவனுக்கு தெரியாது போனவனுக்கு, இருந்தாலும் என்ன வழங்கிடுவான், லெப்ட்ல இதை வைக்கணும் ரைட்ல இதை வைக்கணும், அது வழங்க அவனுக்கு, லெப்ட் எழுத தெரியாது அவனுக்கு, ஆனா என்ன வழங்கு, லெப்ட் அந்த கால வைக்கணும் ரைட் அந்த கால வைக்கணும், முடிஞ்சு வச்சுக்காத அப்படிங்கிற அளவுக்கு வழங்கி வச்சிருப்பான். அதை விட்டுருங்க, இப்ப நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் ஒன்று வச்சிருக்கிறோம், ஜனகன மன அதி நாயக ஜெயங்கிறோம், இது வந்து வங்காள மொழியில உள்ளது, வங்காள மொழி சிறந்தது என்பதற்காகத்தான் அது தேசிய மொழி ஆக்கியிருக்கோமா, வங்காளத்தோட தமிழ் மட்டமா இல்ல, அது எதுக்காக ஆக்கியிருக்கிறோம், எழுதினவன் நல்ல ஒரு கவிஞன் என்பதற்காக ஆக்கியிருக்கலாம், அதுல என்னுடைய கருத்து நல்லா இருக்குது எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்றாருங்கிறதுக்காக ஆக்கியிருக்கலாம், அதுலயும் கூட தவறு கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க, பஞ்சாப் சிந்து சிந்து பாகிஸ்தான்ல இருக்குது, ஏன்டா பஞ்சாப் சிந்து கத்துறீங்கன்னு இருக்கிறான், அது வேற விட்டுருங்க, ஆனா வந்து தேசிய கீதம் சொல்லி தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு தனி தேசிய கீதம் பாட முடியுமா, தமிழனா இருந்தாலும் ஜனகணமனன்னு பாடுறோம், அவன் மலையாளியா இருந்தாலும் ஜனகணமனதான், எந்த நாட்டுக்காரனா தனித்தமிழ் பேசக்கூடியவர்களா இருந்தாலும் அந்த இதை முடிக்கும் பொழுது ஜனகணமனங்கிறாங்க. இதுல நம்ம என்ன பாக்குறது இல்ல, இந்த மொழி ஏண்டா வைக்கலன்னு பார்க்க மாட்டேங்கிறோம், அங்க என்ன பாக்குறோம் தெரியுமா, ஒரு தேசத்தின் ஒரு ஒருமைப்பாடு. ஒரு நாட்டினுடைய கீதம் எழுதும் போது 72 சொல்லக்கூடாது, 72 சொன்னா கேட்கிறவன் பேசேஞ்ச் ஆகிடுவான், அமெரிக்காரன் வர்றான், உங்க நாட்டு தேசிய கீதம் என்ன, இவன் ஒண்ணு அவன் ஒண்ணு, ஒரு தமிழா மலையாளம் ஒரு கர்நாடகம், மூணு பேர் போறான் அமெரிக்காவுக்கு, மூணு பேருக்கு தனித்தனி தேசிய கீதம் வச்சுக்கிட்டான்னு வைங்க, என்னப்பா தேசிய கீதம் என்ன, இவன் ஒண்ணு தமிழ்ல படிப்பான், அது இல்லங்க இதுங்க, அவன் கன்னடத்துல, இன்னொருத்தன் அது இல்ல இதாங்க அவன் தெலுங்குல, அமெரிக்கா என்னப்பா ஒரு நாடுங்க மூணு தேசிய கீதம் சொல்றான், உங்களுக்கு எத்தனை இருக்கும், இதெல்லாம் ஒரு பணம் இல்லையா. ஒரு நாட்டினுடைய ஒரு யூனிட்டுக்கு ஒற்றுமை என்பதற்காக வேண்டி இந்த மொழி உணர்வை கொஞ்சம் பின்தள்ளி வைப்பது, அது வந்து ஒரு ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது, நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வழக்கத்தில் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தொழுகைக்கான அழைப்பு இருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் அழைக்கிறாங்க. இந்த நீங்க உங்களை விட்டுருங்க, இங்க வந்துக்கிற முஸ்லீம்ல நம்ம கேட்கிறேன், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்ச எத்தனை பாருங்க, இப்ப இந்த அல்லாஹ் அக்பர் முழு பாங்குக்கு அர்த்தம் தெரிஞ்ச முஸ்லீம்லாம் கேட்டுக்குமா முழுசா கடைசி வரைக்கும் உலகம் தெரியுதா, கடைசி வரைக்கும் தெரியுமா, எல்லாம் அல்லாஹ் அக்பர்ல இருந்து ஆரம்பிச்சு லாயிலா இல்லான்னு முடிகிற வரைக்கும் அத்தனைக்கும் அர்த்தம் சொல்லக்கூடியவங்க அல்லாஹ் அக்பருக்கு மட்டும் தெரிஞ்சதான் கேத்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சா கேத்துக்குங்க, பாத்துட்டீங்களா, இவ்வளவுதான் முஸ்லீமுக்கே தெரியல,
இவர்களெல்லாம் தொழக்கூடிய முஸ்லீம்கள். இந்த அல்லாஹ் அக்பர்னு அவ்வளவு முஸ்லீம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான், உங்களுக்கு மாத்திரம் தெரியல நினைக்காதீங்க. அது அரபு மொழி, உருது மொழி கிடையாது. ஆங்கில சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்பது உருதா இருந்தா கூட நிறைய பேருக்கு தெரியும், அரபுல ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால முஸ்லீமுக்கும் தெரியாது முதல்ல வழங்கிருங்க. இப்ப ஏன் அதை சொல்றோம் கேட்டா, இப்ப நான் வந்து இப்ப அமெரிக்காவுக்கு போறேன் உதாரணத்துக்காக வேண்டி, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, உதாரணத்துக்கு நெசனாவே தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, அமெரிக்காவுக்கு போறேன். நாலாம் கிளாஸ் படிச்சால்தானா இப்ப அமெரிக்காவுக்கு போன உடனே அங்கிருந்து ஒரு பள்ளிவாசல்ல இருந்து பள்ளிவாசல் கட்டணம் இருக்குது, அங்கிருந்து ஆங்கிலத்துல கடவுள் பெரிய தொழுகை சம்பந்தமா ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க ரம்ஜான் நோம்பும் போது 30 நாள் விரதம் இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கலாம் சொல்றாங்க, ஆனா கர்ப்பிணி பெண்கள் இருக்கணுமா? இருக்கணும் கட்டாயம் இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சகோதரி 8 மாதம் கர்ப்பிணியா இருக்கும்போது நோன்பு இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து இருக்கும்போது நான் சொன்ன இருக்க கூடாது, ஏன்னா எங்க மதத்துல வந்து அந்த மாதிரி இருந்தா தெய்வத்துக்கு சமானம் சொல்லுவாங்க, நீ இருந்தா உன்னுடைய குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னேன், இல்லக்கா எங்க மாமியார் இருக்க சொன்னாங்க நான் இருக்கிறேன்னு சொன்னா பிறக்க வேண்டிய நேரத்தை முந்தி பிறந்துச்சு குழந்தை, அதனால அது இருக்கலாமா இல்ல எப்படின்னு சந்தேகிச்சு. அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ரம்ஜான் மாசத்துல நோன்பு இருக்காங்க இல்லையா, எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கணும் பகல் நேரங்களில் 1 மாதம். இந்த நோன்பு வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாமா என்பது அவங்களுடைய கேள்வி. யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க, இவங்க கூட வேணான்னு சொல்லும் பொழுது கூட மீறி இணைஞ்சிருக்கிறாங்க, எங்க மாமியார் இருக்க சொல்றாங்கன்னு இருந்தாங்களாம், இஸ்லாம் என்ன சொல்லு கேட்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பு என்பதே கட்டாய கடமை, ஆண் பெண் எல்லாருக்கும் கடமை. அதுல விதிவிலக்காக சில பேர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, சிறுவர்களுக்கு பருவம் அடையாத சிறுவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை, மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு நோன்பு கடமை இல்லை, கர்ப்ப காலத்தில் பெண்கள் நோன்பு விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம், மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் நோன்பு விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இந்த கர்ப்பிணியா இருக்கிறாங்கல்ல அந்த காலகட்டத்தில் ரம்ஜான் மாசம் வந்துருச்சுன்னா பிறகு 1 மாசத்துல அவங்க அந்த நோன்பு என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அது மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அதனால் குழந்தைக்கு ஏதாவது கேடு வரும், ஊட்டச்சத்து குறையும் என்று கருதுவார்களே ஆனால் அவர்களும் அந்த நோன்பை விட்டுவிட்டு இன்னொரு நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம். வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர் பிரயாண கஷ்டத்தினால் அவருக்கு வந்து அந்த பிரயாணத்தில் அதிகமாக தாகம் எடுக்கும், பிரயாணத்தில் அதிகமாக பசிக்கும், அந்த மாதிரி பிரயாண கலைப்பினால் அவர் நோன்பை தொடர முடியாத நிலைமை ஏற்படுமானால் அவரும் நோன்பை வந்து 3 நாளைக்கு வச்சுக்கலாம். நோயாளியாக இருக்கிறார், நோயாளியாக இருந்தால் 2 வகையான நோய், தீரக்கூடிய நோய், தீராத நோய். தீராத நோயுடையதாக இருந்தால் வைக்க வேண்டிய தேவையே இல்லை, வசதி இருக்குமானால் ஒரு நோன்பை விடுவதற்காக ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். தீரக்கூடிய நோய் உள்ளவராக இருந்தால் வயிற்றுவலி தலைவலி தீரக்கூடிய நோய், எய்ட்ஸ் தீராத நோய். அப்ப தீரக்கூடிய நோய் உள்ளவராக இருக்காரு வைங்க, அவர் என்ன பண்ணணும்னா தீர்ந்த பிறகு வச்சுக்கணும், நோய் தீர்ந்த பிறகு 2 நோன்பு வைக்க முடியலையா, வயிற்றுவலி வைக்கல, ரம்ஜான் முடிஞ்சு வேற நாள் வச்சுக்கணும், அந்த நாளில் தான் வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அது மாதிரி தள்ளாத வயதுடையவர்கள் அவர்கள் நோன்பு வைக்காமல் வசதி இருக்குமானால் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கலாம், ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவு, வசதி இல்லாட்டி அதை விட்டுருவோம். இப்படி விதிவிலக்கானவர்கள் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளுமே சக்திக்கு உட்பட்டு தான், சக்தி இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது. கர்ப்பிணி பெண்ணு நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு மார்க்கத்தில் சலுகை இருக்குது, வைக்காம இருக்கலாம், ஆனா பிறகு வைக்கணும். கோடிபிகேஷன் ஆஃப் இஸ்லாமிக் லா, இஸ்லாமிய தனிநபர் சட்டம் என்னதான் சொல்லுது அப்படிங்கறத பத்தி நீங்க இங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க, கோழிக்கோட்ல ஒரு மாதிரி, டெல்லியில ஒரு மாதிரி, அகமதாபாத்ல ஒரு மாதிரி. அதனால இந்தியா முழுவதற்கும் பொருந்தக்கூடிய இஸ்லாமிக் தனிநபர் சட்டத்தை வரையறுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டுக்கான முன்முயற்சியை உங்களுடைய ட்ரஸ்ட் எடுக்குமா? அதாவது முதலாவது அவங்களுடைய ஒரு மனக்குறை, அது கேள்வியோட சொல்ல முடியாது, இந்த சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு ஆதங்கத்துல ஒரு தங்களுடைய மனக்குறை வெளிப்படுத்திருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய சட்டம் என்பது கேரளாவில் உள்ளவங்க அவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க, இந்த மூலவி இப்படி சொல்றாரு, அந்த மூலவி அவர் ஒரு மாதிரியா சொல்றாரு. வரையறுக்கப்பட்டதாக இஸ்லாமிய சட்டம் ஒன்றும் இல்லையா, ஏன் இப்படி ஆளுக்காள் வியாக்கியானம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அப்படி இருக்குமானால் ஒன்றுபடுத்தி ஒரே மாதிரி வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகக்கூடாதா இன்னும் நல்லா கேட்கிறாங்க. இது குறிப்பா முஸ்லீம் சகோதரர்கள் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய அம்சம். அதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குரான் கடவுளுடைய வேதம் நாங்கள் நம்புறோம், நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகள் பொன்மொழிகள், இந்த ரெண்டும் தான் முஸ்லீம்களுடைய அரசியல் சமூக பொருளாதார சட்டத்திட்டங்கள்.
அதுல எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருச்சுங்க. திருக்குறள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் அதுல சொல்லாத ஒன்று இருக்குமானால் நபிகள் நாயகம் தன்னுடைய விளக்கத்தின் மூலமாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு சரியத்து சட்டம் என்று இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பது வந்து திருக்குறளுடைய விளக்கம் இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையும் இல்லை. வேற என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய சட்டம் என்னை மாதிரி ஒருத்தர் அவரா எழுதுவாரு, அந்த புத்தகங்களை தான் சரிய சட்டம் இந்தியாவில் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் சரிய சட்டங்கிறாங்கள அதைத்தான் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மனிதர்கள் எழுதின புத்தகங்களை என்னை மாதிரி உங்களை மாதிரி மனிதர்கள் எழுதுறதை ஏத்துக்கிறோம்னு வரும்பொழுது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, 40 வரும் 4 வரும் 4000 வரும். அது எப்படி இருக்கணும் இஸ்லாமிய சட்டம் கேட்டா, ஒரு நாள் ஒரு இஸ்லாமிய சட்டம் நான் ஒண்ணு சொல்றேன், குர்ஆன்ல இருந்து அதுக்கு சான்றை எடுத்து காட்டணும். எந்த குழப்பம் அல்லது ப்ராஃபிட் இப்படி சொன்னாங்க, முகமது நபி இப்படி சொன்னாங்கன்னு எடுத்து காட்டணும், அப்ப குழப்பம் வந்திருக்காது. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, எங்க ஆளுக்கு அந்த சாபின் ஒரு அறிஞர் இப்படி சொன்னாரு, ஹனபின் ஒரு அறிஞர் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த அறிஞர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படியே அறிஞர் சொன்னார் அறிஞர் சொன்னார்னு சொல்லி எங்க சமுதாயம் வந்து குர்ஆனையும் நபி வழியையும் பின்னுக்கு தள்ளிட்டு இப்படி எல்லாம் போனதுனாலதான் இந்த மாதிரி காலிகேட்ல ஒரு சட்டம், வேலூருக்கு ஒரு சட்டம், தேவகந்துக்கு ஒரு சட்டம் உண்டாயிருக்குது. இதுல அந்த சகோதரி அவர்கள் கேட்கிறாங்களே, அதுல முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு பாடம் இருக்குது. அவங்க அப்படி கேட்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமை வந்து மண்டவாளம் வந்து தண்டவாளத்தில் ஏறிச்சு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகளை உண்டாக்கி வச்சிருக்கீங்க. எதனால எவன் சொன்னாலும் கேட்கறது. இஸ்லாம் என்பது குர்ஆன்ல இருந்து காட்டியா, நானே சொல்றேன் இஸ்லாத்தின் பெயரால் ஒன்றை சொன்னேன்னா குர்ஆன்ல இருந்து காட்டுங்கன்னு கேட்கணும். நாங்க இந்த முயற்சியில எந்த முயற்சியில அறிஞர்கள் சொன்னார்கள், மூலவிகள் சொன்னார்கள், முல்லாக்கள் சொன்னார்கள் என்பதிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுத்து குர்ஆனில் இருந்து சொன்னதை மட்டும் கேளுங்கள், நபிகள் நாயகம் சொன்னதை மட்டும் கேளுங்கள் என்று 15 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த இயக்கம் நடத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். பல லட்சக்கணக்கான மக்களை இதன் கீழ் ஒன்று திரட்டி இருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவதற்காக எங்க சமுதாய மக்கள்னாலே நான் வெட்டப்பட்டேன். இதே மாதிரி ஒரு மேடையில் வைத்து அதை கழுத்துக்கு வந்தது கையோட போச்சுங்கிற மாதிரி அருவாள மேடையில் வந்து வெட்டினாங்க. இதுக்காக வேண்டிய அதுக்கு பிறகும் நாங்கள் தைரியமாக எங்கள் மத்தியில இந்த மூட நம்பிக்கைகள் இருந்து விடுபட்டு குர்ஆன்ல இருந்து நபிகள் நாயகத்தினுடைய வழியிலிருந்து சிந்திப்பார்களே ஆனால் இப்படி மோசமானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை, இவ்வளவு கொடுமைகள் நடக்காது என்பதற்காக வேண்டி 15 ஆண்டு காலமாக பல ஊர்களில் பள்ளிவாசலுக்குள்ளே வச்சு 2000 பேர் சேர்ந்து என்னை ஒரு ஆள் அடிச்சாங்க. லெப்புக்குடிக்காடுங்கிற ஊர்ல, மேலப்பாளையங்கிற ஊர்ல அதே மாதிரி பண்ணாங்க. நாகூர்ல தர்காவுக்கு முன்னாடி நின்று நாங்கள் பேசும் பொழுது டீப் லைட்டுகளால் சேர்களால் அடிக்கப்பட்டு முத்துப்பேட்டையில நாங்கள் தாக்கப்பட்டோம். 15 ஆண்டு காலத்தில் நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளான எங்க சமுதாயத்தினால ஒரு 200க்கு மேல இருக்கும். அவ்வளவுக்கும் பிறகு இன்றைக்கு மக்களை தட்டி எழுப்பி பெரிய விழிப்புணர்ச்சியை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குங்கிற மறுக்க முடியாது. இன்னும் அதற்காக எங்களை அர்ப்பணித்து சகோதரி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான ஒரு குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தின் பக்கம், நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் பக்கம் எங்க சமுதாயத்தை திரட்டுவோம். அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை இருக்காது. இந்த கொடுமைகள் நடக்குதுங்கல்ல, அந்த அவ்வளவு கேள்விகள் இருக்காது. அந்த நிலைமையை உருவாக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இன்னொரு கேள்வி, பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் இதற்காக உங்ககிட்ட ஏதாவது கோரிக்கைகள் இருக்கிறதா, திட்டங்கள் இருக்கிறதா, அதை பற்றிய இயக்கம் ஏதாவது நடத்துவதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கீங்களாங்கிறது ஏற்கனவே கேட்ட கேள்வி. இரண்டாவது சகோதரிகள் கேட்டதும் கூட ஒரு கோரிக்கை தான், கேள்வி கேள்வின்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த சமுதாயத்தினுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக மாற்றத்திற்காக நீங்க இந்த முஸ்லீம் ட்ரஸ்ட் இதை நடத்துறீங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. இந்த நாங்கள் இதனுடைய காரண காரியத்தை கண்டுபிடிச்சு முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு பின்தங்கி இருப்பதற்கான முக்கியமான காரணத்துல ஒண்ணு, அவர்களுக்கு வந்து தனியான ஒரு ரிசர்வேஷன் இல்ல. அப்படி ஒரு கோட்டா கிடைக்குமானால் கம்பல்சரியா வந்து குறைந்த மார்க் எடுத்தாலும் எப்படியாவது போய் சேர்ந்து படிச்சிருவாங்க. அவங்க மற்ற சமுதாயத்தில் போட்டி போட முடியல. ஏன்னா தகப்பம் படிச்சிருந்தா மகன் வந்து கொஞ்சம் தகுதி கூடுதலாக அவன் வர முடியும். தகப்பன் வீட்டில் பாடம் சொல்லிக் கொடுப்பான், என் மகனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. இதுதான் என்னுடைய நிலைமை. அவன் எந்த அளவுக்கு தரமான மார்க் எடுக்க முடியும், அவன் எப்படி மற்றவர்களோட போட்டி போட முடியும், தலைமுறை தலைமுறையா படிக்கிறவர்களோட 50 வருஷம் படிக்காத ஒரு சமுதாயத்தினால கண்டிப்பா போட்டி போட முடியாது. அப்படிங்கறதுனால கொஞ்ச காலத்துக்கு எனக்கு ஒதுக்கீடு கொடுங்கப்பா, தனியா ஒரு 5% கொடுங்க, அதுலயாவது படிக்கட்டும்னு அதற்காக வேண்டி, ரிசர்வேஷனுக்காக வேண்டி நாங்கள் விரிவான ஏற்பாடுகளும் போராட்டங்களும் நாடுகளும் இயக்கங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம். படிக்கிறதுக்கு எங்களுக்கு இடந்தாங்க. சுதந்திரத்துக்காக வேண்டி நாங்கள் படிப்பை பாவம்னு சொல்லி ஒதுக்கணும் ஒரு சமுதாயம் அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி நாங்கள் முதல் திட்டம் அது பண்றோம்.
இரண்டாவது என்ன பண்றோம் கேட்டா, எங்களுடைய கிளைகள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சம் உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க, 20 லட்சம் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக இந்த நுழைவு தேர்வுல இருந்து ஒவ்வொரு தேர்வுக்கும் சிறப்பாக டியூஷன் சிறப்பு வகுப்புகள் எடுத்து இந்த சமுதாயத்திற்கு கொஞ்சம் எஜுகேஷனுக்கு நீங்க பாடுபடுங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் சிறப்பாக டியூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த முன்னேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் எல்லா கிளைகளுக்கும் போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூடிய செயற்குழுல தீர்மானம் போட்டு எல்லா கிளைகளுக்கும் நாங்கள் சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறோம். அதுபோக எங்க சமுதாயத்தில் உள்ள மக்கள்கிட்ட நிதி திரட்டி படிக்க திறமை இருந்தும் பணம் கொடுத்து தான் படிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி நாங்கள் உதவுவதற்காக வேண்டி தனியாக ஒரு ட்ரஸ்ட் அமைத்து அதன் மூலமாக நிதி திரட்டுவதற்காக அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த அறிவிப்பின் மூலமாக சில 100 பேர்களையாவது எங்களுடைய செலவில் நாங்கள் வந்து தரமானவர்களை படிக்க வைக்குவோம், அதற்கு ஏற்பாடு செய்யறோம். பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு திட்டத்தை நாங்கள் இப்போதைக்கு சிந்திக்கல. நாங்க வந்து இந்த ஆன்மீக விஷயத்துல 15 வருஷமாக பாடுபட்டாலும் இந்த சமூக அரசியல் நிலைமையில ஒரு 3 ஆண்டுகளாகத்தான் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அந்த வகையில அதையும் நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வோம், இன்னும் மேம்படுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். வன்முறையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஏன்னா சமீபத்தில் கோவையில் நடந்த வெடிகுண்டு வெடிப்பு, இதுல எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கு முன்னால நடந்தது பாருங்க இந்துத்துவ சக்திகளுடைய வன்முறை, அதையும் நாங்க வன்மையா கண்டிச்சோம். இன்னும் சொல்ல போனா அங்க வந்து ஷோபா டெக்ஸ்டைல்ஸ், நான் யூனியன் வங்கியில வேலை செய்யறேன், ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் எங்களுடைய வாடிக்கையாளர், அதனால அந்த மாதிரியான ஏராளமான கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டது, நாசமாக்கப்பட்டது, மருத்துவமனை வளாகத்திலேயே முஸ்லீம் இளைஞர் உயிரோடு கொளுத்தப்பட்டது. இந்த மாதிரியான மனிதாபிமானமற்ற செயல்களை நாங்க வன்மையா கண்டிச்சோம். அந்த போலீஸ்காரர் செல்வராஜ் கொலையை ஒட்டி நடந்திருக்கக்கூடிய வெறியாட்டம், அதையும் நாங்க கண்டிச்சோம். அதுக்கு பிறகு பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்த வெடிகுண்டு சமாச்சாரத்தில் ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்னு, பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் கைகால் இழந்தவர்கள் உயிரிழந்தவர்களையும் நாங்க போய் பார்த்து ஆறுதல் சொன்னோம், ஆனா அதோட நாங்க நிறுத்தல. முஸ்லீம் தீவிரவாதிகள் செய்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையினால கோயம்புத்தூர்ல இருந்த மற்ற அப்பாவி இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் எங்களுக்கு தெரியும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் உள்ள போறதுக்கு முன்னாலேயே திருமால் வீதிக்கும் கோட்டமேடுக்கும் உள்ள போனது வந்து ஜனநாயக மாதர் சங்கம் தான். திருமால் வீதியில போய் பார்த்தபோதுதான் ஒவ்வொரு இஸ்லாமிய நபரனுடைய வீட்டிலும் போலீசார் வந்து தீவிரவாதியை கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து நகைகளை திருடினதுல இருந்து சகல விதமான லூட்டிங் அங்க நடந்திருக்குங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த மக்கள் மத்தியில ஆறுதல் சொல்லி கோகுலகிருஷ்ணன் கமிஷன் முன்னால நீங்க போய் சொல்லுங்கிறது உள்பட சொன்னோம். அங்க ஒரு 6 இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து போலீசாரை எதிர்த்ததாகவும் அதனால நடந்த பயரிங்ல கொல்லப்பட்டார்கள் சொன்ன ஒரு இடத்தை போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அங்க இருந்தவர்களால் போலீசாரை எதிர்த்து சண்டை போட்டிருக்கவே முடியாது. அந்த இடத்தினுடைய அமைப்பு உள்பட பல விஷயங்களை நாங்க பார்க்க முடிஞ்சது. பிரண்ட் லைன் மாதிரியான பத்திரிகையில இந்த மாதிரியான விஷயங்கள் விவரமாக வெளிவந்திருந்தது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் வன்முறை எந்த தரப்பிலிருந்து வந்தாலும், அது இந்துத்துவ வன்முறையாக இருந்தாலும், இஸ்லாமிய வன்முறையாக இருந்தாலும், கிறிஸ்துவ தீவிரவாதமாக இருந்தாலும், நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான். அந்த எதிர்ப்பு என்பது இந்த ட்ரஸ்ட்கிட்ட இருந்து வருமா அப்படிங்கறத, இஸ்லாமிய தீவிரவாதம் வேற, சாதாரண இஸ்லாமிய மக்கள் வேறங்கிற வித்தியாசத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லலன்னு சொன்னா, இந்த மாதிரி 4 வெடிவிபத்து குண்டு வெடிப்பு நடந்தால் இஸ்லாமிய மக்கள் அனைவருமே இங்க எதிரிகளாக கருதப்படும், அபாயகரமான சூழல் ஏற்படும். அதனால இந்த இப்படிப்பட்டதும் வன்முறையை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இறுதியாக முக்கியமானது இந்த கோவையில் நடந்த சம்பவம், அதை ஒட்டி இந்த சமுதாயம் சந்தித்த பிரச்சனைகள், இந்த சமுதாயமும் பிற சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்பட்டக்கூடிய இடைவெளி, ஒட்டுமொத்த முஸ்லீம்களே வந்து ஒட்டுமொத்த பிற சமுதாய மக்களுக்கு எதிரிகளாக சித்தரிக்கப்பட்ட நிலைமை, இதுகளை எல்லாம் பார்த்து வேதனையோடு அவர்கள் வந்து சில கேள்விகளை கேட்கிறாங்க. இப்ப கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு வருவோம், இதை வந்து எந்த முஸ்லீம் ஆதரிச்சான், யார் ஆதரிக்கிற அந்த நேரத்தில், அதாவது இதுல அதிர்ச்சி ரொம்ப அடைஞ்சு முஸ்லீம் எல்லாம் வளைக்கிறீங்க. கோவையில் அந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்த உடனே மற்ற மக்கள் எப்படி நினைச்சிருக்கலாம், ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு, பண்ணிட்டாங்க என்னாவும் தெரியலையே, தேவையெல்லாம் பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த மக்களுமே அதை வந்து வெறுத்தாங்க. கோயம்புத்தூர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, என்னது அநியாயத்துக்கு 50 வருஷம் நாங்க பெண்ணுக்கு போயிட்டோம், இந்த 50 வருஷம் நாங்க பெண்ணுக்கு போயிட்டோங்கிறாங்க. இன்றைக்கு அன்னைக்கு உள்ள நிலைமை பழைய நிலைமையை அடையிறதா 50 வருஷம் ஆகும், அவங்க அடையும் போது அதை விட மேல வேற சமுதாயம் வந்து 50 வருஷத்துக்கு மேல போயிடும். 50 வருஷத்துக்கு பின்னுக்கு போயிட்டோம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சமுதாய முறை நொந்து போற ஒரு காரியம். எந்த முஸ்லீம் அரசியல் சமதை ஆதரிச்சாரா, லத்தீப் ஆதரிச்சாரா,
அல்லது முஸ்லீம் தேசிய எம்எல்ஏக்கள் பல கட்சியில் இருக்காங்க அவங்க ஆதரிச்சாங்களா, அல்லது முஸ்லீம் மதகுருமார்கள் யாராவது இப்படி ஒரு காரியம் கரெக்ட் தான் அறிக்கை விட்டாங்களா? எல்லாரும் கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க, அறிக்கையில கண்டிச்சாங்க, நடவடிக்கையில கண்டிச்சாங்க, எல்லா வகையிலையும் போட்டோ ஒதுக்குனாங்க, கோயம்புத்தூர்ல டோட்டலா ஒதுக்குனாங்க. ஆனா வந்து அது என்ன மக்களை எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா எல்லாம் முஸ்லீம்ங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. எப்படி பார்வை வருதுன்னு கேட்டா முஸ்லீம்கள் கூட இப்படித்தாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகி போச்சு. முஸ்லீம்கள் அதை வந்து ஆதரிக்கல, ஆதரிக்க மாட்டோம், ஆதரிக்க கூடாது, அதுல ரொம்ப தெளிவா இருக்குது. அதே நேரத்தில் ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அவங்க அவங்க சுட்டி காட்டின விஷயம் தான். இந்த நிலைமைக்கு சில பேர் ஆளானாங்கல்ல, ஆளா இருக்கான், சில பேர் தூண்டப்பட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தன் ஆயிருக்கிறானே, அவன் அதுக்கு தள்ளினதுக்குரிய காரணங்கள் இருக்குல்ல, அதுக்கு அவர்களை விட கவர்மெண்ட் குற்றவாளி. நான் சொல்லுவேன், அவர்கள் குண்டு வைத்தது குற்றவாளிகள் தான், எந்த சந்தேகம் இல்லை. அதை விட யார் குற்றவாளின்னு கேட்டா இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் குற்றவாளி. எப்படி குற்றவாளி? அதற்கு முன்னாடி ஒரு 19 பேரை போலீசாரே சுட்டு தள்ளாங்க முஸ்லீம்களை. அதுக்கு இது வந்து பிப்ரவரி 14 நடக்குது, அது நவம்பர் 30 டிசம்பர் 1 நடக்குது. நவம்பர் 29 போலீஸ்காரர் செல்வராஜ் கொல்லப்படுறாரு, கண்டிக்கத்தக்கது, எல்லாரும் கண்டிச்சோம். அது கொன்றவனை குடிச்சு சுட்டு தள்ளிருந்தா கூட பெரிய விஷயம் வந்திருக்காது. அல்லது புடிச்சு நீதிமன்றத்தில் நிப்பாட்டி உயர்ந்தபட்ச தண்டனை எதுவோ அதை வாங்கி கொடுத்திருந்தா அதுல ஒரு விவகாரம் வந்திருக்காது. இந்த ஒருத்தன் எவனோ ஒரு ரவுடிகள் வந்து ஒரு போலீஸ்காரனை கொன்றதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எதிரிகள் மாதிரி ஆக்கி போன வந்த, அதாவது எந்த அளவுக்கு நாங்க 11 பையன பாத்துக்கிறாங்களேன், எழுத்து சண்டை போடும்போது செத்தானா 11 19 பேர்ல 11 பாலகம் ஒருத்தன், அவ 11 பாலகன் முறைக்கு போலீசாரால சுட்டு கொல்லப்பட்டாங்க. 1000 அதிகமான முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டு சோபா சொன்னாங்களே, அந்த ஒரு கடை மாத்திரமே ஒரு 50 ரூபாய்க்கு மேல இருக்கும் அரசாங்கத்தில் காட்டின கணக்கு பிரகாரம். அப்ப அந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு மேல பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சு. இந்த இழப்புக்கு வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? என்ன செஞ்சிருக்கணும்? இதை செய்தவர்கள் யாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒரு நடவடிக்கையும் இந்த தேதி வரைக்கும் எடுக்கப்படலங்க. இதெல்லாம் அவன் சூண்டப்பட்டான், எப்படி தயார்படுத்தப்பட்டான்னு கேட்டா 19 பண்ணாங்க இல்லப்பா, யாரு மேல கேஸ், யாருக்கு யாரெல்லாம் சுட்டு தள்ளினானோ அவனுக்கு அண்ணா விருது கொடுத்தாங்க. யாரு சுட்டு தள்ளுற காரணமா இருந்தார்களோ அந்த அதிகாரிகளுக்கு சிறந்த சேவை செய்ததாக அண்ணா விருது, அண்ணா பதக்கம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டுச்சு இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில் இருந்து தான். கருணாநிதி கலைஞருடைய ஆட்சியில இப்படி நடந்துச்சு, அவனுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. சரி, போலீசாரே தப்பு செஞ்சிருக்கும் பொழுது இதுக்கு நியாயம் கிடைக்கிறதா இருந்தா மத்திய அரசுடைய சிபிஐ தான் விசாரிக்கணும், இந்த போலீஸை விசாரிச்சா நியாயம் கிடைக்காது. யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களே விசாரித்தால் நியாயம் கிடைக்குமா? சிபிஐ விசாரிக்கட்டும் சொல்லி நாங்க எவ்வளவு கோரிக்கை வச்சோம், போராட்டம், மக்கள் எல்லாம் திரட்டி பார்த்தோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணல, அதுக்காகவே தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்சோம், அதனாலேயே ஒண்ணும் இல்லாம போனிச்சு அது நிலைமை. அப்ப அதுலயும் நீதி கிடைக்கலங்க. சரி, அதுக்கு பிறகு கோகுலகிருஷ்ணன் கமிஷனை போட்டிருக்கிறேன், அவருக்கு தீர்ப்பளிச்ச பிறகு அது வந்து நான் நியாயம் வழங்குவேன் சொன்னாரு. அது பாருங்க, நான் சொன்னேன்னா அது வந்து வர்ணிக்கும் போது எனக்கு கண்ணீர் வந்துடும், அவ்வளவு கொடுறோம். இந்திய வரலாற்றிலேயே ஒரு நீதிபதி தகுதி இல்லாத ஒரு குப்பை எழுதி போடக்கூடிய ஒரு ஆள் இருப்பார்னு சொன்னால் அது கோகுலகிருஷ்ணன் தவிர யாருமா இருக்க முடியாது. அதுக்கு ஒரு நீதிமன்ற அவமதி வழக்கு போட்டால் நான் சந்திக்கிற நான் தயாரா தான் இருக்கிறேன், ஓபனா தான் சொல்றேன். அவ்வளவு மோசமான ஒரு நீதித்துறைக்கே ஒரு கருப்பு புள்ளியாக வந்தவர் கோகுலகிருஷ்ணன். எல்லா அக்கிரமங்களையும் நியாயப்படுத்தி அந்த அறிக்கையில் சொல்றாரு. ஒரு சாம்பிள் நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. அந்த போலீசார் வந்து ஒருத்தனை சுட்டு கொள்றாங்க, துப்பாக்கினால சுட்டு, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கத்தியினால சுரண்டி, அந்த குண்டு காயம் தெரிஞ்சா துப்பாக்கி சுட்டு தெரிஞ்சிருமா, சுரண்டி எடுத்துட்டு கத்தியினால குத்தி செத்த மாதிரி செத்துறாங்க. அதை ரெண்டு பேர் பாக்குறாங்க. இவர்கள் சாட்சி கூறுற வயதை அடையவில்லை, அதனால் நிராகரிக்கிறேன், இவர்கள் பின்னாடி திட்டமிட்டு யோசித்து இவர்கள் சொல்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன், அபிப்பிராயப்படுறேங்கிறாரு. பின்னாடி சொன்னாங்க, அடுத்த வரியில சொல்றாரு, அதுக்கு முந்தின வரியில சொல்றாரு, இவர்கள் சாட்சி கூறக்கூடிய வயது அடையல. எத்தனை வழக்குகள், 5 பையனுடைய சாட்சியத்தை கேட்டெல்லாம் கொலைகாரர்களுக்கு தூக்கு தண்ட திருநாட்டூலையே 5 பாலகருடைய சாட்சி இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் ஏற்கப்பட்டிருக்கு. அப்ப இவர் என்ன தீர்ப்பு வழங்குறாரு? அழிச்சுன்னு தெரியுது. இவ நீதித்துறைக்கு ஒவ்வொரு அறிவறியும் இப்படி நான் விமர்சிச்சு அதை நானே எழுதிக்கிட்டு இருக்கிறேன். உணர்வுங்கிற பத்திரிகையில கோகுலகிருஷ்ணன் கமிஷனை அலசி நான் எழுதுகிறேன் ஒவ்வொரு இடத்துலையும். அது எழுதும் போது நான் கண்கலங்காமல் எழுதுனதில்லை. இப்படி ஒரு அநீதி உலகத்துல யாராவது செய்ய முடியுமா? ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருந்தவரால் இப்படி எல்லாம எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்குங்க எல்லா சாட்சியத்தையும் இதே மாதிரியே நிராகரிக்கிறார். அப்பதான் அவன் யோசிக்கிறான், நான் நியாயப்படுத்துற சொல்ல நீ விளங்கிட கூடாது. இவன் 2-3 பேரா இருந்தவன் 180 பேர் ஆகுறான். எதை வச்சு ஆகுறான் தெரியுமா? 19 பேரு நியாயம் கிடைச்ச உனக்கு,
உனக்கு நீதி கிடைச்சா பார், அண்ணா பதக்கம் கொடுக்கறத பாடுறா, இந்த நாட்டில் உனக்கு நீதி கிடைக்காதுடா, ஏறுக்கு மாதிரி ஏதாவது பண்ணணும்டா, இப்படி என்று சொல்லிதான் அவன் ஈர்க்கப்பட்டான். அன்னைக்கே முடிச்சு இந்த பத்து பேரையும் முடிச்சு உள்ள போட்டிருந்து சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்த ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தால் அதுவும் நடந்திருக்காது, இதுவும் நடந்திருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது. அப்ப இந்த அநீதி இழைக்கப்பட்டதுனால இவன் இஸ்லாம் இவனை தூண்டல, நல்லா விளங்கிக்கிறங்க, உணர்வு அவனை தூண்டுது, அவனுடைய வெறி என்ன, அதுல அவன் அண்ணனை இருந்தவன் இருப்பான். இந்த 188 பேர் இந்த கேஸ்ல இருக்கிறான்னா அவன் அண்ணன் ஒருத்தனா இருப்பான், அதுல அவன் மாமா ஒருத்தனா இருப்பான், ஒருத்தனுக்கு மச்சானா இருப்பான். நம்ம மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க, பண்ணது பரவாயில்லை, அவர்களுக்கு நடவடிக்கை உண்டா? ஒரு இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டாச்சாங்க, பிப்ரவரி 14 நடந்த சம்பவத்துக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, முதல் கட்ட சார்ஜ் ஷீட். அதுக்கு முந்தி நடந்த நவம்பர் நடந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படல, எது முந்தைய அதுதானே முந்தைய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படணும். இன்றைக்கு தேதி வரைக்கும் நவம்பர்ல நடந்த சம்பவத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கா இல்ல? இதுதான் யதார்த்தமா நிலைமை. அப்ப இந்த நிலைமைக்கு காரணம் வந்து இவர்கள் இரண்டாவது குற்றவாளிகள் தான் நான் சொல்வேன். முதல் குற்றவாளி ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சி படத்தில் இருந்தவர்கள் ஒழுங்காக நீதி செலுத்தி இருப்பார்களே, ஆனால் எங்க இளைஞர்களை இவர்கள் மூளைச்சலவை செஞ்சு இப்படி எடுத்துக்க முடியாது, இந்த 188 பேரை எடுத்துக்க முடியாது. அவன் அவனுடைய பாதிப்பை சொல்லி தூண்டப்பட்டதுனாலதான் அவன் அந்த மாதிரி வந்து அந்த இதான் சரிங்கிற நிலைமைக்கு ஆளானான். அவர்கள் தள்ளப்பட்டாங்க, ஒரு 4-5 பேருக்கு வேண்டாலும் இதுல ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். இவனெல்லாம் வாழ்க்கை இழந்து நாளைக்கு வாழக்கூடிய பிஞ்சு கட்டத்தில் சொன்னார், பால்வடி முகங்கள், வாழ வேண்டிய முகங்கள் சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க எல்லாம் என்னத்தினால அவங்க வார்த்தெடுக்கப்பட்டாங்க? அக்கா அவனுடைய மாமன் மச்சான் உயிரையோ சொத்தையோ பொருளையோ இழந்திருப்பாங்க, அதை வச்சு தூண்டப்படுறாங்க, நீதி கிடைக்கலன்றவன. அதனால நீதி வழங்கக்கூடிய ஒரு முறை நம்ம நாட்டில் இல்லாததுனால இப்படி ஒரு அசம்பாவி